ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல தான் பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட இணையக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய கலை போர்க்கலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழர் பாரம்பரிய கலையில் போர்க்கலையில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிபுணராக, ஒரு பயிற்சியாளராக, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர் தான் இன்றைக்கி நம்ம கூட இணையிறாரு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ 16 ஆசான்களுக்கு மேலே அவங்க வந்து நிறைய கலைகளை வந்து கற்றுக்கிட்டு நிறைய பட்டங்கள் பெற்றோம். அதாவது சர்வதேச அளவிலும் சரி, நம்ம தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, ஏகப்பட்ட விருதுகள் வந்து வாங்கி குவிச்சுட்டு இன்றைக்கி வந்து அந்த கலையை அடுத்த தலைமுறை முறையினருக்கு வந்து கொண்டு செலுத்தணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தில் நிறைய மாணாக்கர்களை உருவாக்கியும், மாணவர்கள் வந்து அந்த கலையை வந்து கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஸோ இவங்க எப்படி அவார்ட்ஸ் வாங்கினவங்களோ அதே மாதிரி அவங்களது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். சிலம்ப செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விருது பெற்றிருக்காரு. நம்மளுடைய தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து 2022-23 சிறந்த சிலம்பாட்ட கலைஞர் அப்படிங்கிறதுக்காக கலை வளர்மணி அந்த அவார்டும் வந்து பெற்றிருக்கார். ஸோ இவரை பற்றி இன்னும் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறது நீங்கள் ஆக்சுவலாக லைவாகவே பார்ப்பீங்க, நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய கலை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கக்கூடியது, ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி உண்டான பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளுடைய விருந்தினரை வரவேற்போம். திரு நந்தகுமார் அவர்கள், வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நீங்கள்? சிறப்பாக இருக்கேன். ஸோ என்ன படிச்சிருக்கீங்க? நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேனுங்க. போஸ்ட் கிராஜுவேட்டு, என்ன எம்பிஏ? மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், எம்ஐபி. எம்ஐபி, சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க சின்ன சின்ன வயசு தான், உங்களை பார்த்தாலே நல்லாவே தெரியுது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடித்த ஒருத்தராக இருக்கீங்க. எப்படி இந்த ஒரு கலை மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம், இதை கற்றுக்கிட்டு நம்ம 4 பேர்த்துக்கு வெளியே சொல்கிறது அப்படிங்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த படிக்கிற வயசில் அவார்டு ரெக்கக்னேஷனுக்காக அதோட நிறுத்திட்டு அவங்க புலப்பு பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. ஆனால் இது அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்தது இல்லையா? இது எப்படி வந்தது? இது எப்படி நீங்கள் முதல்ல கற்றுக்க போனீங்க? இல்லை, 2001 அப்போது எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா நான் சும்மாவே வீட்டில் இருப்பேன், இந்த விளையாட்டு இருக்க மாட்டேன், ஆனால் ஏதோ ஒன்று கற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துடும்பாட்டம் காவடி ஆட்டம், ஓ இந்த ஜமா படிக்க, ஆமாம், அந்த துடும்பாட்டம் காவடி ஆட்டம் வந்து மாமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த பழனி கோவிலுக்கு போகிறது, அப்புறம் மருதமலைக்கு போகும்போது. ஸோ அது அங்கே கொண்டு போய் விட்டு ஏதாவது ஒன்று கற்றுக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது, அவர் தான். அதாவது இந்த கலைக்கு, ஆமாம், ஏன்னா அப்போது நான் முதல் முதல்ல பிடிச்ச சின்ன குச்சி அந்த துரும்பாட்டத்துக்கு, அது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புளியாட்டம் பண்ணி காட்டினாங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அவர்கிட்ட கேட்டேன், இது என்னது அப்படின்னு கேட்டால் புளியோடைய அசைவு அதோடைய அடவுகள் வச்சு நம்ம இந்த விளையாட்டை விளையாடுறது. இப்போது அடவுகள் அப்படின்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த அடவுனா என்னன்னு ஒரு வார்த்தை? அடவுகள் அப்படின்னா அதோடய ஸ்டைல்ஸு, ஸ்டைல்ஸுங்க, நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்டைல்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு சிலம்பத்துக்கு உண்டான அடிப்படைன்னு சொன்னார். இதில் வரக்கூடிய அந்த கால் பாடங்கள்னால் சிலம்பத்துக்கு அடிப்படைன்னு சொன்னார். சிலம்பமா அப்படின்னு கேட்டேன், அப்போது வெயிட் பண்ண அதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அப்போது அவர் விளையாடும்போது பார்த்திங்கன்னா மான் கொம்பு எடுத்து புளியாட்டம் போட்டார், அதுதாங்க நம்மளுக்கு ஆரம்பம், இது என்னடா அப்படின்னு சொல்லி தேடல் ஆரம்பிச்சதுங்க. ஆக்சுவலாக 2003 பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா தவறிட்டாருங்க. தவறினதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அப்பா இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கேயும் வெளியே வர்றதெல்லாம் இல்லை. ஒரு கட்டம் போகும்போது 2009 நம்ம ஃப்ரெண்டோடைய அப்பா, அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், செல்வகுமார்னு சொல்லிட்டு அவர் தான் கொண்டு போய் பட்டியில் விடுறாரு. ஓகே, ஏன்னா நேற்று ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க, வெளியூருக்காரங்க, தஞ்சாவூருக்காரரு, அவங்களுக்கு பட்டினா அர்த்தம் தெரியல. அப்புறம் நான் அவங்களுக்கு விளக்கு, நீங்களே உங்கள் வாயால் பட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். பட்டி அப்படிங்கிறது பழைய காலத்து உடற்பயிற்சி கூடத்தை வந்து பட்டின்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த கோதாப்பட்டி, கோதாப்பட்டி, பிகே சுப்பாராவ் தேக பயிற்சி சாலைன்னு சொல்லி புளிய குளத்தில் ஒரு பட்டி இருக்குது. சரி, அந்த டைமில் ஆக்சுவலாக அவர் ஏன் எனக்குள்ளே விட்டார்னா, நான் வந்து 10th ஃபெயில் ஆகிட்டேன். விளையாட்டு கிரிக்கெட்டுன்னு போனதுனால படிப்பை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போச்சு. மறுபடியும் சரி வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கொண்டு போய் விட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை சாமி வாதியார்னு சொல்லிவிட்டு, சாண்டா குழந்தை சாமின்னு சொல்லிவிட்டு அவர் தான் பயிற்சியாளராக இருக்கார், ஆசானாவும் அங்கே தான் இருக்கார். அங்கே கொண்டு போய் என்னை விட்டுட்டாருங்க. விட்டு ஒரு 2 பார்த்தீங்கன்னா சிலம்பும் நான் தொடலை. நான் போனது என்னென்னா உடற்பயிற்சிக்கு, கிரிக்கெட் விளையாடுற ஆம் பவர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறான்னு சொல்லி கொண்டு போய் விட்டது தாங்க. அங்கே
அங்கே போய் பார்த்தோம்னா அந்த கோதாப்பட்டியில் அந்த மண்ணில் வந்துட்டு குஸ்தி செய்வாங்க பயில்வானுங்களாம். அதை பார்த்து ஒரு ஆர்வம் ஆகிட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், அதுக்குள்ள உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம்டா அப்படின்னாரு. ஒரு 2 வருட காலம் பார்த்தீங்கன்னா வெறும் உடற்பயிற்சியில் மட்டும்தான் போச்சு, கம்பு என் கையில் தள்ள 2 வருஷத்துக்கு. ஆமாம் ஆமாம், காலையில் 5:30 போனால் முதல்ல பட்டியை கூட்டணும், சுத்தம் பண்ணணும், அப்புறம் கம்புகளில் குப்பை இருந்தால் தொடச்சி வைக்கணும், மண்ணுகளை தொடச்சி வைக்கணும், அப்புறம் மண்ணில் வந்து பயில்வானுக்கு பாத்தி கட்டி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சமம் பண்ணி வைக்கணும் அவங்க வர்றதுக்குள்ளே. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. அவர் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு இதை கற்றுக்குண்டான பொறுமை இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த பொறுமை அவங்ககிட்ட இருக்கா, கடைசி வரைக்கும் இது இதுக்காண்டி அவன் வேலை செய்வானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை செக் பண்ணுறக்காண்டி விடுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்னோடய தம்பி, ஏன்னா என்னோடய தம்பி இருக்கார் இல்லைங்களா, என் கூட கூட பிறந்தவர், அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்பு எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு நின்னாரு, வாதியார் கூப்பிட்டு டக்குன்னு இந்த கம்பை போடுறா அப்படின்னாரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவனை சுற்றுறதை பார்த்து ஒரு 2 சுத்து போட்டு காட்டினேன். உடனே வாதியார்ன்ட்டு, சரி நீ கம்பு ஆஸ் யூஷுவல் எடுத்து பழகு அப்படின்ட்டாருங்க. ஸோ அதுதான் நம்ம மெயினுங்க. 2009 ஆரம்பித்தது தாங்க நம்மளுது. இப்போ இது இவ்வளோ வருஷம், நீங்கள் 2024 ஆச்சு, இப்போது ஏறத்தாழ 15 வருஷம். இது எப்படி, ஏன்னா இப்போது படிச்சிருப்பேன், இது இந்த வயசில் நீங்கள் 2009ங்கும்போது என்ன ஒரு 12th யூஜி கரெக்டாக 11th முடிச்சு 12th போகிறீங்க, பிறகு யூஜி பிஜி எல்லாம் ஓகே. இப்போ அந்த பிஜி முடிச்சோடனே வேலைக்கு தான் எல்லோரும் போகணுன்னு இருக்கோம். நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி தான், எப்படி அந்த ஒரு வேலைன்னு போகாமல் இதை வந்து மக்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? இல்லை இல்லை இல்லை, எல்லாத்து மாதிரி நானும் 2013ல் பார்த்தீங்கன்னா நான் ஏஷியன் பிரான்ஸ் மெடலிஸ்ட் வாங்குகிறேன், இந்தியாவுக்காக விளையாண்டு ஒரு வெண்கல பதக்கம் வாங்குகிறேன். 2014 என் படிப்பை முடிக்கிறேன், 2015 சும்மா தான் இருந்தேன், ஓகே வேலை கிடைக்கல, அதான் உண்மை. 2016 வந்து நான் ஒரு தனியார் அமைப்பில் வந்துட்டு ஒரு பேங்கிங் செக்டரில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். சேர்ந்தாங்க ஒரு 3 வருஷ காலம் ஓட்டிகிட்ருந்தேன். எனக்குள்ளேயே தோணிகிட்டே இருந்து, என்னடா யாருக்கோ சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய உடலை வந்து என்னால் பாதுகாத்துக்க முடியல. காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறோமா, மறுபடியும் நைட்டு வந்தோடனே தூங்குறோமா, அப்படியே இருந்தனால என்னோடய பழைய வாழ்க்கை எனக்கு கிடைக்காமே போயிடுச்சு. ஸோ ஆர்வம் வந்து உங்களுடைய ஆக்சுவல் பழைய வாழ்க்கையில் தான் இருக்குது இன்னும். ஆமாம், எனக்கு இந்த பழைய வாழ்க்கைங்கிற மாதிரி வேலைக்கு போகணுங்கிற ஒரு, எனக்கு இந்த பழைய வாழ்க்கை தான் பிடிச்சி, நிம்மதியான வாழ்க்கை என்னோடய பழைய வாழ்க்கை தாங்க. காலையில் எழுந்திரிச்சு யாருக்கோ போய் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு அது ஒரு நிம்மதியே இல்லைங்க. இப்போ காலையில் 5:30 என்னோடய பயிற்சியை ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 7:30 வரைக்கும் எங்களோட பயிற்சி நடக்கும். இப்போ நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, நானும் வேலைக்கு போகிறேன், நீங்கள் போய் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகுது, அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்க. ஆனால் எங்கள் பயிற்சி அப்படி இல்லையே, நாங்கள் கொடுக்குற விஷயம் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நாளைக்கு அந்த பயிற்சி முடிச்சுட்டு வெளியே போகும்போது மாஸ்டர் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ஒரு ஆத்ம திருப்தி தான் கண்டிப்பாக. ஸோ முதல்ல வந்து என்னுடைய தேவை அப்படின்னு ஆரம்பித்தது, அப்புறம் அது அடுத்தவங்களுக்கும் அது நல்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காண்டி கொண்டு போகணும். ஆமாம், பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை உங்களுடைய ஆசங் பற்றி சொல்லும் பொழுது சாண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த. ஆமாம், பெருவாரிய மக்களுக்கு இந்த சாண்டோங்கிற கேள்விப்பட்டு போனாங்க. கோவை மக்களுக்கு பார்த்தோம்னா இங்கே சின்னப்பத்தேவர் அப்படிங்கிற அவர் சாண்டோ சின்னப்பத்தேவர், சாண்டோ சின்னப்பத்தேவர் ஏறத்தாழ இங்கே கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுடைய ஆசானையும் சாண்டோன்னு. ஆமாம், அப்படின்னா என்னன்னு? சாண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வித்தையும் தெரிஞ்சவர்னு அர்த்தம். எல்லா வித்தையும் அப்படின்னா தற்காப்பு கலையிலும் சிறந்தவராக இருப்பார், ஜோதிடத்திலும் சிறந்தவராக இருப்பார், மாந்திரிகம் தந்திரிகம் அதுலேயும் சிறந்தவராக இருப்பார், மருத்துவத்திலும் சிறந்தவராக இருப்பார். ஸோ அதுக்கு வந்து சாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட குரூப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு, தெரியாமல் வெளியே நிறைய வாதிகள் இருக்கலாம், ஆசான்கள் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர், அப்புறம் குழந்தைசாமி, சாண்டோ ஏ குழந்தைசாமி பயில்வான், அவர் தான் உங்களுடைய முதல் ஆசான். ஆமாம், இல்லை அவர் என்னோடய 2வது ஆசான். 2வது ஆசான், சரி. ஏன்னா என்னோடய முதல் ஆசான் வந்து தவறிட்டார் ஆக்சுவலாக, அவர் கருப்புசாமி அப்படிங்கிறார். ஓ, அந்த துடும்பாட்டம். ஆமாங்க, அவரும் வந்துட்டு சொல்ல பவர் லிஃப்டிங் பண்ணுவார், வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவருங்க, நல்ல புலியாட்டம் ஆடக்கூடியவர், நல்ல சிலம்பாட்ட கலைஞர். அவர் தான் முதல் ஆசான், அவர் மறந்துட்டார். அதுக்கப்புறம் குழந்தைசாமி பயல்வான் கிட்டே வந்தது. இந்த மாதிரி இப்போது உங்களுடைய இங்கே கோவையில் படித்த 2 ஆசான்களை பற்றி சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் ஏறத்தாழ் ஒரு 16 ஆசான்கள்கிட்ட படிச்சிருக்கீங்க, அதை பற்றின ஒரு இது சொல்ல முடியும். ஏன்னா ஒரு குரு தான் வந்து ஒரு மாணவனை உருவாக்குவது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய. கண்டிப்பாங்க, என்னென்னா ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தீர்மானமாக இருப்பேன்.
என்னன்னா, குரு இல்லாத எந்த விஷயமும் முழுமை அடையாது அப்படிங்கிறது. குரு இல்லாத ஆமாங்க, குரு இல்லாத எந்த ஒரு விஷயமே வந்து யாருக்குமே முழுமை. இப்போல்லாம் யூடியூப் அதெல்லாம் வந்துருச்சுங்க, யூடியூப்பில் கற்றுக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் ஆசான் ஆக முடியாது. ஏன்னா ஆசான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டான வழியை காட்டுவார். ஸோ அப்படி எங்கள் ஆசான் காட்டின வழியில் தான் ஒவ்வொரு வாத்தியார்கிட்டையும் போயிட்டு, ஒவ்வொரு வாத்தியார்கிட்டையும் நான் போனது காரணம் என்னென்னா, இது இப்படியே நிற்கிதே ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ட்டு போய் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணலான் தான் போனது. ஆக்சுவலாக போனது அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வா வந்து எங்கிட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 16 வாத்தியார்கிட்ட கற்று நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ இவங்க எல்லாருமே வந்து கோவை மாவட்டம் சுற்றி, இல்லை கோவை மாவட்டம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வாத்தியார்கிட்ட நான் கற்றுருக்கேன். இவன் ஆமாம் வெளி மாவட்டம் இல்லை, ஆக்சுவலாக அவங்க வந்து கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆன வாத்தியார்களும் இருக்காங்க. இப்போ கடைசியாக நான் வந்து ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா, அடிமுறை, களரி, அப்புறம் வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுமே வந்துட்டு ஒரு ஆசான்கிட்ட கற்றுருந்தேன். அவருக்கும் வயசு கம்மி தாங்க, ஒரு 39-40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். முனியசாமின்னு சொல்லிட்டு நம்ம கேபிஆர் காலேஜில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்தார், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாலாம் கற்றுக்கலைங்க, அதான் உண்மை. நான் சிலம்பம் கற்றுக்கிட்ட அளவு கூட இன்னும் இந்த கலரியோ வருமமோ அந்தளவுக்கு நான் இன்னும் கற்றுக்கல. ஒரு 5 வருஷமாக தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். எதிர்வாதமாக என்னாச்சுன்னா, ஆசான் தவறிட்டார். இளம் வயதிலே வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட்ல தவறிட்டாருங்க. ஸோ அந்த வித்தையை நான் எங்கே நான் முழுமையாக முடிக்கிறது அப்படின்னு இன்னும் யோசிச்சு தான் இருக்கிறேன். நீங்கள் சிலம்பத்தில் வந்து நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கீங்க. தமிழர் பாரம்பரியத்தில் இது வந்து இன்னைக்கு சொல் வழக்கில் அப்படின்னு பார்க்கும்பொழுது போர்க்கலைன்னு சொல்கிறாங்க, தற்காப்பு கலைன்னு சொல்கிறாங்க, உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க, விளையாட்டுன்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஒன்றையவே தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்று, இது ஒரு கேள்வி. இதில் எந்த கேட்டகரிக்குள்ளே வருங்கிறது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னென்னா, இதுன்னு சொன்னாலே சிலம்புங்கிற அந்த கம்பு மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அப்போ உண்மையாலுமே இது கம்பு மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவதெல்லாம் அதில்? இல்லை, சிலம்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மலைப்பகுதியை குறிக்கிற சொல்லுங்க ஆக்சுவலாக. அப்போது நம்ம மனிதர்கள்லாம் வந்து வேட்டையாடுறக்காண்டி, அதாவது மனிதர்கள் வழியில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து வேட்டையாடுறக்காது ஒரு கம்பை எடுத்து அந்த மிருகத்தை வந்து வேட்டையாடும்போது அந்த கம்பை வந்து பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் அப்போவே வந்து சூலாயத்தில் விளையாண்டவர், முருகர் அப்போவுமே வேல் கம்பில் விளையாண்டவருங்க. ஸோ நம்ம மனிதர்கள்லேயே பார்க்கலாம். அப்போ அந்த மனிதர்கள் வந்துட்டு மிருகத்தை வேட்டையாடுறதுக்கும் மற்ற ஒரு சில வேலைகள் செய்வதற்கும் பயன்பட்டிருந்த கலை வந்துட்டு ஒரு 100 வந்துட்டு உடற்பயிற்சியாக மாறிச்சு. அந்த உடற்பயிற்சியாக மாறி வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் பார்த்திங்கன்னா மூவேந்தர்காரங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுடைய போரில் பார்த்திங்கன்னா இந்த சிலம்பத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் சிலம்பம் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு விளையாட்டு இருக்கும், தென்னாட்டில் ஒரு விளையாட்டுக்கும், உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னம்னா, ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு வியோகம் வச்சுருப்பாங்க. எதிரியை தாக்கக்கூடிய வியோகம் இருக்கு இல்லைங்களா, அந்த வியோகம் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதாவது வியூகம் இன் சென்ஸ், இப்போ ஒரு வார்த்தை புரியாதவங்களுக்கு ஒருத்தங்களை லாக் பண்ணி நிறுத்தல, ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் அது ஆக்சுவலாக. அதாவது ஒவ்வொருத்தக்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு செப்பரேட் டெக்னிக்ஸ் இருக்கும். அதாவது அதான் என்ன, இந்த இடத்துல நான் தான்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி, இந்த கலைக்கு நான் ராஜா, அது இந்த பிரிவுக்கு நான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாத்தியரும் ஒவ்வொரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. இந்த விளையாட்டு ஒன்று தான் ஆக்சுவலாக, ஆனால் கட்டமைப்பு வந்து நிறைய வந்துருச்சு ஆக்சுவலாக. இப்போ கம்பு, இப்போ நீங்கள் கேட்டிங்களா சிலம்பம், சிலம்பம்னா கம்பு மட்டும்தானான்ட்டு. சிலம்பம் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதம் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கனாவே சி லா இம் பாயும் 5 பஞ்சபூதம், நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று, நிலம், இது எல்லாமே கட்டுப்படுத்துறது தான் சிலம்பம். ஓ, இது எனக்கு இது சொல்லப்போன நேர்களுக்கு. ஏன்னா அந்த சிலம்பம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா நிலம், நிலத்தில் தான் விளையாடுவீங்க. நீர், அப்போ சொல்லுவாங்க மழை தண்ணி கூட படாமல் சுற்றுவாண்டா அப்படின்னு. காற்று, நம்ம அதாவது சுற்றுற கம்பு வந்துட்டு காற்றை கிழிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு. நெருப்பில் விளையாண்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெருப்பில் விளையா பார்த்தீங்க, ஒவ்வொரு கம்பும் ஆகாயத்தை நோக்கி நோக்கி தான் போயிட்டு வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தனால தான் அந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் கட்டுப்பட்டு தான் அந்த சிலம்பம். அதில் உட்பிரிவு நிறைய இருக்குது ஆக்சுவலாக, ஆனால் ஆயுத பிரிவுன்னு மாற்றிருப்பாங்க. இப்போ என்னென்னா, கம்பு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது, அதில் பார்த்தீங்கன்னா மான் கொம்பு இருக்குது. அன்றைக்கி ஏன் மான் கொம்பு எடுத்து விளையாண்டா அப்படின்னா, யானை தந்தத்தை எடுத்துகிட்டு டக்குன்னு போய் அடிக்க முடியாது நம்மளால், மாட்டு கொம்பு டக்குன்னு உடஞ்சிரும். ஆமாம், இருக்கிறதே லைட் வெயிட்டும் ரொம்ப தாங்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மான் கொம்பு தான். ஆமாம் ஆமாம்,
ஸோ அதனால் அந்த டைமில் யூஸ் பண்ணது ஆக்சுவலாக அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருள்வாள், நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஆமாம், எதிரியை வந்து இங்கேருந்து ஒரு 6 அடி தூரத்தில் இருக்க எதிரியும் கூட நம்ம இங்கேருந்து வீசி தாக்க முடியும். சுருள்வாள், ஈட்டி. ஆமாம், ராஜா காலத்தில் அதிகமாக பயன்படுத்தின ஒரு ஆயுதம் எதுனா ஈட்டி, வேல்கம்பு. ஆக்சுவலாக ஈட்டின்னு சொல்லுவாங்க, வேல்கம்பு தான். அந்த ஒரு வேல்கம்பை பயன்படுத்துறதுக்கு அந்த சிப்பாய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு நேர சாப்பாடு தான் அவங்களுக்கு. அது ஒரு ஒரு ஈட்டி எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு 2 கிலோ நம்ம தூக்குறோம் அப்படின்னா அந்த ஈட்டி குறைஞ்சது ஒரு 15 கிலோ இருக்கும். 15 கிலோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது மரத்தால் உருவாக இருக்குது இல்லைங்க, அப்போவே வந்து இரும்பு உலோகத்தால் செஞ்சது அதெல்லாமே. போரில் ஆமாம், அப்போ எந்த அளவுக்கு அவர் தயாராகிருப்பார்னு நினச்சி பாருங்க. ராஜாவை கட்டணும் சிப்பாய்க்கு தான் அங்கே பவர் ஜாஸ்தி. ஏன்னா ராஜா வந்துட்டு களத்தில் வந்து இதை பண்ண அதை பண்ணு சொல்லுவாரே தவிர உள்ள இறங்கி செய்ய மாட்டார் டக்குன்னு. இப்போ நீங்கள் செஞ்சு இதை சொன்னதுனால எனக்கு ஒரு யோசனை வருது, நான் சொல்கிறேன் குறுக்கு பேசுறேன்னு. ஒன்று வேணாம், இப்போ நம்ம இந்த 300 பருத்தி வீரர்கள் அந்த படம் வந்தது, அதில் அந்த ராஜா லீனாடஸ் வந்து இந்த விமல் ஏயும் அந்த ஈட்டி ஏய்வர், அது ஆக்சுவலாக அது இரும்புல தான் இருக்கும். ஆமாம், முடியும் முன்னாடி எல்லாமே இரும்புல தான் இருக்கும். அது இன்னைக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு தான் கம்பளாம தடியில் மாட்டி அது எதுக்குன்னா இப்போ பயன்பாட்டு. ஏன்னா இப்போது நம்மளுக்கு போர் கிடையாது, நம்மளுக்கு அந்த விளையாட்டு விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம அந்த பயன்பாட்டிலே வச்சுட்டே இருக்கிறோமே தவிர, போர்க்காலத்துலலாம் வந்துட்டு ஒன்ஸ் அந்த ஒரு ஒரு சிப்பாய் அது எரியிறார் அப்படின்னா குத்துனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மீட்டர் தூரம் போய் விடுவான். ஆமாம், ஒரு உடற்பயிற்சிக்காண்டி கொண்டு வந்தது அப்படியே தற்காப்பு கலையாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து இது எந்த கோணத்தில் பார்க்கலாம் இதை வந்து? இல்லை இப்போது வந்துட்டு நம்ம போர் தொழிலில் எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக, ஏன்னா நம்மளுக்கு அதான் இல்லை. நீங்கள் வந்துட்டு உடற்பயிற்சி எடுத்துக்கலாம், எடுக்கலாம். தன்னை என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான், நான் போருக்கு பயன்படுத்த போகிறதில்லை, நானும் யாரு கூடயும் போய் சண்டை போகிறதில்ல, நான் எங்கிட்ட யாரும் அடிச்சுக்கிற மாதிரி நான் சூழலும் எனக்கு இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் நான் ஒரு வகையில் சேஃபாக இருக்கேன், ஃபார்ச்சுனேட்லி. இப்போ நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னா இல்லை, நீங்கள் இப்போ சேஃப் ஜோனில் இருக்கேன் அப்படிங்கிறீங்க, நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், உங்களை சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு 4 பேர் அடிக்க வரலாம், அட்லீஸ்ட் தடுக்கணும் இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, சிலம்பம் கற்றுக்கிறோம் கற்றுக்கிறோங்கிறத விட அடிக்கணும்னு நினச்சி யாரும் கற்றுக்கூடாதுங்க. இதை வச்சு யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அப்படி இல்லை துன்புறுத்தக்கூடாது, யாரும் வாண்டடாக போய் யாரையும் துன்புறுத்த போகிறது கிடையாதுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறதுங்கன்னா, முதல்ல வந்துட்டு ஒரு ஒரு விதையை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னா தடுக்கிற கற்றுக்குங்க. முதல்ல டிஃபென்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்றைக்கு தடுக்க கற்று, அதாவது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை அடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் முதல்ல அடி வாங்கி பழகிருக்கணும். ஏன்னா நீங்கள் அடி வாங்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கை வந்து வீசும்போது எங்கே படும், அதை அடித்தா எவ்வளோ வலிக்கும், எப்படி தடுக்கணும்னு. நீங்கள் நார்மலாக ஒரு குழந்தைய அடிக்க போனீங்கன்னா ஒரு 2 அடி அடிக்கலாம், 3வது அடிக்கு என்ன பண்ணு நினைக்கிறீங்க, தடுக்கும். ஃபஸ்ட்டு தடுத்து பழகுங்க. சும்மா நானும் சிலம்பம் கற்றுக்குறோம் அடிக்க போகிறோம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரிங்க, தற்காப்பு கலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டே ஊசு டேக்கோண்டை எத்துக்கே வேணால் போகணுங்க. முதல்ல தடுக்க, ஆமாம் தடுக்க பழகிங்க. ஏன்னா பிகாஸ் அந்த டிஃபென்ஸுங்கிறது இயற்கையாக நம்ம கூட இருக்க. ஆமாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த அஃபென்ஸுங்கிறது நமக்கு தோணணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இல்லை, நீங்கள் இயற்கைன்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு புதுசாக இருக்குமா இல்லைன்னு தெரியல. இயற்கையாக வந்துட்டு உடல் வலிமையில் வந்து ஆண் அதிக வலிமை இருப்பான்னு நினைக்கிறீங்களா, பெண்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடல் வலுன்னு எடுக்கும்பொழுது ஆண்களுக்கு தான் உடல் வலு அதிகம், அதுதான் இயற்கையே இருக்கக்கூடிய அந்த ஒரு இது. அதுதான் மனதளவுலன்னு பார்க்கும்போது பெண்களுக்கு வலு அதிகம். சண்டை குணம் ஜாஸ்தி உள்ளவங்க யாருன்னு சொல்லுங்க. அந்த வகையில் ஆக்சுவலா பெண்கள் தான் அதிகம். இதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, போருக்கு பயன்படுத்தக்கூடிய யானைகள் வந்து பெண் யானைகள் தான், பிடின்னு சொல்லக்கூடிய பெண் யானைகள் தான். ஏன்னா அது குழந்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் வந்து அதுக்கு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சீனியர் ஒருத்தர் இருக்கார் லோகேஸ்வரன் சொல்லிட்டு, அப்போ வந்து அவர் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் வந்துட்டு வீரம் ஜாஸ்தி அப்படின்ட்டு. நான் ஏன்னு கேட்டுக்கிட்டேன், அப்போ அவர் சொன்னார் விலங்கிலிருந்து வந்தது தான் மனிதன், ஆண்களுக்கு அழகு தான் முக்கியம் அப்படின்னாரு. அழகு ஆண்னாவே அழகு தான், பெண்ணா வீரம் அப்படின்னாரு. அதை நான் கேட்டேன், ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். ஆமாம், அவர்கிட்ட கேட்டேன், ஒரு 2 எக்ஸாம்பிள் சொன்னார் அவர், ஒரு பசு மாடு வச்சுக்கோங்க ஒரு காளை மாடு வச்சுக்கோங்க, ரெண்டில் எதோ அழகாக இருக்குன்னு கேட்டார். காளை மாடு தான், காளை மாடு தான் அழகாக இருக்கும். ஆனால் பசு மாடு கண்ணுக்குட்டி துன்புறுத்தினீங்கன்னீங்களே எங்கே இருக்குன்னே பார்க்காது, வந்து முட்டும். சேவல் எடுத்துக்கோங்க, கோழி எடுத்துக்கோங்க,
சேவல் தான், சேவல் தான் அழகாக இருக்கும். ஆனால் கோழியோட குஞ்சை துன்புறுத்தி பாருங்க, கோழி தான் முன்னாடி வரும், பத்தடினாலும் எகிரி அடிக்கும். ஸோ இயற்கையிலேயே வந்துட்டு பெண்களுக்கு தான் வந்து வீரம் ஜாஸ்தி. இது அவர் சொல்லி தான் வந்துட்டு அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பலம் யாருக்குங்கிறதோட நிறுத்திடுறோம். ஆமாம், வீரம் யாருக்கு அப்படிங்கிறது முக்கியம். உள்ளிருந்து வரணும் பலம் நம்ம உருவாக்கி, கண்டிப்பாக. ஆனால் வீரங்கிறது உள்ளிருந்து வரணும். ஸோ அந்த வகையில் பெண்கள் தான் வீரம் ஜாஸ்தி அவங்களுக்கு. பரவாயில்ல, இது நிறைய பேர்த்துக்கு உண்மையாலுமே ஒரு புதுமையான ஒரு கண்ணோட்டமாக இருக்கும். ஏன்னா பெண்களை நம்ம பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் இல்லையா? உண்மை ஒன்றுதான். இப்போ எனக்கு எஸ்என்சி இவ்வளோ தூரம் பேசுனதுலேருந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து பிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசான்கள்ட்டிருந்தும் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. அரசர் காலத்திலிருந்தே ஒரு ஒரு அரசனும் இது எனக்குரியது அப்படிங்கிற ஒரு வித்தையை கையில் வச்சிருந்தான். கம்புங்கிறது ஒன்று தானாலுமே அதில் ஒரு ஒரு முறை இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் இது போல் பிற ஆசான்கள்ட்ட இது பண்ணும்போது இப்போ நீங்களும் நிறைய முறைகளில் வந்து அதே. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது ஒவ்வொரு வாதியர்கிட்டும் வேறுபட்ட விளையாட்டை கற்றுக்கிட்டீங்களான்னு கேட்குறீங்க, கரெக்டுங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கோவை மாவட்டம் எடுத்துகிட்டிங்கன்னு கோவை மாவட்டத்தில் அலங்கார சிலம்பம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னா அலங்கார சிலம்பம் அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, ஒரு போர் முறை, ஒரு ஒரு போர்க்கலையாக தெரியாது. பார்த்தாவே உங்களுக்கு அந்த சிலம்பம் சுத்தும் போது ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம சுற்றி சுற்றி வரும். அது பார்த்திங்கன்னா நம்ம வாதியர் எங்கே, நான் முதல்ல கற்றுக்கிட்டேன் இல்லையா, சாண்டோ குழந்தைசாமி வாதியார், அவங்க வந்து தஞ்சாவூர் விளையாட்டு, அவங்க சொல்லலாம் தஞ்சாவூர் விளையாட்டு விளையாடுவாருங்க. தஞ்சாவூர் விளையாடுவாருங்க. ரெண்டாவது பூட்டு வரிசையில் மிகப்பெரிய ஆசான சொல்லுவாங்க. ஆமாம், லாக் சென்டி. நீங்கள் கம்பை எங்கே கட்டினாலும் பூட்டு போடுவார். நீங்கள் கம்பை எங்கே வீசினாலும் அங்கே அங்கே மறைச்சு அங்கே ஒரு லாக் பண்ணுவார் அவர். ஸோ நம்மளால கையை அசைக்க முடியாது, முடியாது முடியாது. ரெண்டாவது அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த கையில் 50% இருக்குது அப்படின்னா இந்த கையில் 50% இருக்கணும் பலம். இந்த கையில் 60% உனக்கு பவர் இருக்குது அப்படின்னா இந்த கையில் இருக்கணும். ஓ, நம்ம வந்து இன்னைக்கு லெஃப்ட்டு தான், நம்ம அதிகமாக ரைட்டே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டுன்னு லெஃப்ட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த சிலம்பம் பொறுத்த வரைக்கும் என்ன, ரெண்டு கையிலையும் ஈக்குவலான பவர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கம்பு எடுக்கும்போது நீங்கள் எந்த கையில் அடிக்கிறீங்கிறது தெரியக்கூடாது. வலது கையில் நீங்கள் அடிக்கும்போது ஒரு பவர் இறங்குது அப்படின்னா இடது கையில் அதே பவர் இறங்கணும். சும்மா சாதாரணமாலாம் அந்த ஒரு வித்தையெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல பட்டா இந்த உறுப்பு வந்து செயலுக்கும், இந்த இடத்துல பட்டா தலை துண்டாகும், இந்த இடத்துல பட்டா கை உடையும், இந்த இடத்துல எலும்பு முறின்னு சொல்லி ஒரு அனாட்டமே பண்ணி வச்சுருக்காங்க முன்னோர்கள்லாம். ஏன்னா முன்னோர்கள்லாம் வந்துட்டு பெரிய விஷயம். அதெல்லாம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் சும்மா ஒரு குச்சி எடுக்கிறோம் அடிக்கிறோங்கிறது அதுதாங்க. அப்போது ஒரு ஒரு கலை கத்தவர்களுக்கும் ஒரு கலை கற்றுக்காதவங்களுக்கும் இந்த நுணுக்கம் தான் கண்டிப்பாக, நுணுக்கம் ரொம்ப முக்கியம். அதான் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி தான், 1000 வித்தையை கற்றுக்கிறோம் பயப்பட மாட்டோம், ஒரே வித்தையை 1000 வித்தையை சுற்றி. ஏன்னா அந்த ஒரே வித்தையை சுற்றி 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 என்ன ஆகுன்னா அவனுக்கு நல்லா தெரியும், எங்கே பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுதான். இப்போ ஏன்னா கசமுசன் அடிக்கணும்னு இல்லை, அடிக்க கூட வேணாம், தேவையில்லைங்க. ஆமாம், அப்போது நம்ம ஒரு ஒரு சிங்கிள் டச் ஆப்போசிட்ல இருக்கிறோம் பசமாயிரும். இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த சிலம்பம் எப்படி இது உருவாச்சு என்ன இதுன்ட்டு, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டிங்களேன். கம்பு சுற்றுறோம், அந்த கம்பளோட சுத்தமும் பார்த்தீங்கன்னா மாட்டோடைய வாழும் பார்த்துருக்கீங்களா, மாட்டு வாழ் பார்த்தீங்கன்னா ஈ அடிக்கும்போது பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கும், ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சுத்தப்பாட்டு ஒரு வகையான சுத்தம் நம்ம கொண்டு வந்தோம். யானை, ரெண்டு யானை சண்டை போகிறது பார்த்துருக்கீங்களா, ரெண்டு யானை லாக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து பிடி வரிசையை நம்ம கொண்டு வருவோம். குரங்கு இருக்கு இல்லைங்களா, குரங்கு கரணம் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை பார்த்தா மனுஷன் வந்து கரணம் முடிச்சு பழகணும். புலியோடைய அடவு, அது நடக்கிறது பார்வை, அதை வச்சு தான் கால் படம் கொண்டு வந்தோம். பாம்புடைய சீற்றம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கம்பில் வந்து சீரி அடிக்கிற முறைகள் கொண்டு வந்தோம். கரடியோட பிடி, கரடியோட, ஆமாம், கரடி பிடி வந்து தப்பிக்க முடியாதுபாங்க, அது வந்து கரடியிலேருந்து நம்ம கொண்டு வந்தது. கொக்கு, கொக்குடைய அளவு பார்த்துருக்கீங்களா, சிலம்பத்தில் நம்ம, ஆமாம், சிலம்பத்தில் நம்ம ஒரு விளையாட்டும் கொக்கோட அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும்ல, அதில் ஒரு சின்ன அளவு இதில் இருக்கும். ஏன்னா அந்த கொக்கு பார்த்தீங்கன்னு ஒரு நிலையில் நின்றுச்சுன்னா அந்த மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கு பாவலா முறை அப்படிங்கிறது, நாங்கள் ஒரு பாவலா கட்டிக்கிட்டே இருப்போம், அடிக்க மாட்டோம், பாவலா கட்டிக்கிட்டே இருப்போம், எப்போ எதிரி நம்ம கரெக்டாக வசமாக மாட்டுவான், எப்படா தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த விலங்குகள் அப்புறம் பறவைகிட்டேருந்து ஒவ்வொன்றா பரிணாம வளர்ச்சி கொண்டு வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில் நிற்குது. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு படம் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது இந்த ஷாலின் படம்னு சொல்லிட்டு சைனீஸ் படம் வரும், அதுலேருந்தே சொல்லுவாங்க இந்த மிருகத்தோடது, இந்த இது வெட்டி, ஆமாம் ஆமாம், இது இந்த புலியோட. ஆமாம், ஸோ ப்ராக்டிக்கலாக நம்மளதும் அதுவும் எல்லாமே ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக.
இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன், எனக்கு நீங்க சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு கோயம்புத்தூர் ஒரு வரிசை அப்படின்னு ஒன்று இருக்கு, இப்போ சிலமையில இருக்கு கோயம்புத்தூர்னு இருக்கு, இப்போ உங்க ஆசானுடைய தஞ்சாவூரோடைய இது இருக்கு, என்ன வித்தியாசப்படும்? ஏன்னா கோயம்புத்தூர்னு சொல்லும் போது நீங்க அலங்கார வரிசையோட நிறுத்திட்டீங்க, பட் இதை இது நம்ம தற்காப்புக்கும் தற்காப்புக்கு பயன்படுத்தலாம். பட் உங்களுக்கு ஒரு 30% வச்சுக்கோங்களேன், போர்க்கலை வேற கலங்கார சிலம்பம் வேற. போர்க்கலைங்கிற சிலம்பம் வந்து தனியாகவே பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அலங்கார சிலம்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு விழாக்களில் வந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கும். அந்த போர் சிலம்பம்ங்கிறது வேறு. அந்த போர் சிலம்பமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தென்னாடு சைட்லாம் போயிட்டீங்கன்னு வைங்களா, இந்த ராமநாதபுரம் தூத்துக்குடியெலாம் அங்கெல்லாம் அட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டடி அப்படின்பாங்க. அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள குணக்கம்பு அப்படின்போம். அவங்க இதில் பார்த்தீங்கன்னா நெடுக்கம்பு வீச்சு அப்படின்பாங்க, கம்புடைய எண்டில் பிடிச்சி வீசுவாங்க. ஒரு கம்புடைய எண்டில் பிடிச்சி வீசும்போது அதோடைய அடி எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாமே போர், அது என்ன சொல்கிறாங்க, போர்க்கலையில் கொண்டு வந்த ஒரு விளையாட்டு. ஆமாம். ஸோ இன்னும் அவங்க வந்து அதை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்குங்க. எப்படி சொல்கிறது, இப்போ தென் மாவட்டங்கள் சைடு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு மாதிரி விளையாட்டு இருக்கும். மதுரை பக்கம் போயிட்டிங்கன்னா கல்லர் கம்பு அப்படின்பாங்க, கல்லர்கள் அவங்க விளையாடக்கூடிய கம்பு அப்படின்பாங்க. திருநெல்வேலி சைட்லாம் போனீங்கன்னா பனையேறி மல்லன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கும். ஆமாம். துல்கானம் சொல்லிட்டு ஒரு ஒரு பாடம் இருக்குது. அப்புறம் மரக்கானம் சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குங்க. நாகம்பதினாறு, நாகத்தாளி, நாகசீரல், நவபாஷாணம், நவகோத்திரம், அப்புறம் செல்வத்தேவர் வரிசைன்னு சொல்லி ஒன்று இருக்குது, கல்யாண வரிசைன்னு ஒன்று இருக்குது. அப்போது இடையிலங்கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடலூர் மாவட்டத்தில் பார்த்தசாரதின்னு சொல்லி ஒரு ஆசான் இருக்காருங்க. அவர்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பேசியிருந்தோம், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அவங்க ஒரு வியோகம் வச்சுருக்காங்க, மாத்து அண்டு முகடு சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு. முகடு சிலம்பம் கேள்விப்பட்டிருக்கேன், மாத்து அண்டு முகடு சிலம்பம் அப்படின்னாரு. நான் என்ன இது புதுசாக இருக்குங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதாவது இப்போது ஒரு சிலம்பம் கற்றுக்கிற அப்படின்னா அந்த கால்பாடம் இருக்கு இல்லைங்களா, அந்த கால்பாடத்தில் வந்து முதல் வீடு, ரெண்டாவது வீடு, மூணு, நாலு, அஞ்சு, வேங்கை பாடம், அந்த மாதிரி ஒவ்வொரு பாடம் இருக்குது. அவங்களத பார்த்தீங்கன்னா முக்கோண பாடத்தில் அடிப்பாங்களாம். ஓ, இப்போது நீங்கள் கலரி இதெல்லாம் போயிட்டிங்கன்னா முக்கோண சூடு அப்படின்பாங்க, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அந்த கால் பாடத்தில் தான் அவங்களுடைய வியோகம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருப்பாங்க. ஆமாம், அந்த முக்கோணத்தில் தான் ஈஸியாக எதிரி அடிப்போம் நாங்கள், அவங்களோட வியோகம் அந்த மாதிரி. ஆ, இப்போ மித்தாட்களோடது மித்தார்த்தங்களும் அது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு வகையான கால்பாடங்கள் இருக்கும். ஆமாங்க. இப்போது என்ன சொல்கிறது, நாகம் பதினாறு விளையாட்டு இருக்குது, அது அந்த 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 பாடம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த நாகம் வந்து படம் எடுத்து அடிக்குள்ளையா விஸ் விஸ்ன்னு சவுண்டு வரும், அந்த மாதிரி இருக்கு அவங்க விளையாட்டு எல்லாமே. ஆசுன்னு சொல்லி ஒரு போர்க்கலை இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த ராஜாக்கியில் இருந்த ஒரு என்ன சொல்கிறாங்க சேனாதிபதியா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியோகம் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோங்கிறது எதிரிக்கு தெரியாது. ஆ, அப்படி பிரிக்கப்பட்டது தான் விளையாட்டு. பட் மேஜர்னு பார்த்தீங்கன்னா கம்பு சுத்துறது தான், சுத்துறது தான். ஒவ்வொரு ஆமாம் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்றாற் போல் அவங்கவுங்க மாற்றி வச்சுருக்குறாங்க. ஏன்னா இது நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. ஆமாம். ஏன்னா போர்க்கலை சொல்லாது, உங்கள் நுணுக்கம் எனக்கு தெரியக்கூடாது, என் நுணுக்கம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைக்க மறைக்க அப்படியே விரிவானது தான். ஆமாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போனீங்கன்னா எங்களுக்கு இந்த விளையாட்டு, இந்த விளையாட்டு, இந்த விளையாட்டுன்ட்டு நிறைய விளையாட்டு இருக்கு. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல ரஹீம் வரிசை அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாதியாட்ட போயிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக அவர் கற்றுத்தரேன் இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணணும் நான். இப்போது நீங்கள் உங்களை சொல்லும் பொழுது பயிற்சியாளர்ன்னு தான் ஒரு வார்த்தை சொல்லவே சொன்னீங்க. ஆமாம். நான் கேட்டேன், நீங்கள் படித்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்கள் ஆசான்னு சொல்கிறீங்க, இல்லை குருன்னு சொல்கிறீங்க, இல்லை வாத்தியார்னு சொல்கிறீங்க. இந்த இன்றைக்கும் நீங்கள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தந்துட்டு தான் இருக்கீங்க. நிறைய மாணவர்களை உருவாக்கவும் பல ஒரு ஒரு காம்படிஷன்ஸுக்கு உண்டான எல்லாம் பெரிய லெவல்லேருந்து பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் ஒரு இடத்துல கூட உங்களை நீங்கள் இந்த மூன்று வார்த்தையிலையுமே சொல்லிக்கவே இல்லையே, ஏன் அந்த அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேங்க. இப்போது ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்ஸிபல் இருப்பார், அவர் கீழே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அதுக்கு கீழே ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர் இருப்பாங்க. நீங்கள் ஏன் வந்து பிரின்ஸிபல் சொல்லிக்கூடாதுன்னு கேட்க முடியுமா? ஏன்னா நீங்களும் வந்துட்டு ஒரு 400-500 குழந்தைங்களுக்கு பாடம் எடுப்பீங்க, சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு வரைமுறை இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு ஆசான் அப்படின்னா வந்துட்டு மருத்துவம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க, நாடி ஜோசியம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க, வானசாஸ்திரம் தெரிஞ்சிருப்பாங்க, தந்திரம் தெரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிப்பான் அவன் நல்லவனா கெட்டவனான்ட்டு. அப்போ தான்
உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த காலத்தில் முன்னோர்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தோன்னே செய்யுமா, அம்மா பார்த்தா சரியில்லையாடா பார்த்துரு அப்படின்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லையே, ஃபோன் வந்துருச்சு, ஃபோனில் யாரை எப்படி வேணால் எடிட் பண்ணி போட்டுக்கீங்க, கண்டுபிடிக்க முடியாது. முன்னோர்கள்லாம் அசைக்கவே முடியாதுங்க, நம்ம முன்னோர்கள் அசைக்கவே முடியாது. ஸோ அதனால் அந்த நிலை போனால் தான் அவங்க ஆசான் கண்டிப்பாங்க. இப்போது பயாலஜி குரூப் எடுத்துகிட்டு உடனே வந்துட்டு நான் டாக்டர்னு சொல்ல முடியாது. படிப்படியாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் முடிக்கணும், எம்டி முடிக்கணும், எஃப்எஸ்சிஎஸ் முடிக்கிறோம். நான் இப்போ தான் செகண்ட் இயரே வந்திருக்கேன், இன்னும் மூணு வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் எப்படி பட்டத்துக்கு போட்டுக்கேன், முடியாதுங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு வாத்தியரும் நான் அவங்களோட சிஷியனுக்கு குருவாக கொடுப்பாங்க. இப்போ நான் கற்றுக்கிட்ட கருப்புசாமி வாத்தியார் இறந்துட்டாருங்க, குழந்தை சாமி வாத்தியார் இறந்துட்டார், அப்புறம் முனிசாமி வாத்தியார் அவரும் இப்போது ரீசெண்டாக ஒரு ஜூலை 18ஆம் தேதி தவறிட்டார். ஸோ மிச்சம் இருக்கிற வாத்தியார்களே இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன், அவங்க எப்போ என்னை குருவாக கொடுக்குறாங்களோ. ஸோ அது அவருடைய அவருக்கு தெரியும், ஓகே இந்த பையன் வந்து ஒரு ஸ்டாண்டலோனாக ஒன்றால் இருக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போது ஒரு மாணவனுக்கே ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வரான்னா அது முழுமையாக தீர்க்கிற அளவுக்கு திறன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது வரைக்கும் உங்களை நீங்கள் பயிற்சியாளர் தாங்க, அதை நான் எப்பவுமே விட்டும் கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து தங்களை ஆசான்னோ இல்லை குருன்னோ வாத்தியார்னோ சொல்லிக்கிறது உண்டு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது ஒரு புது கண்ணோட்டங்கிறத விட இதுதான் சரியான கண்ணோட்டம் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸோ நான் அந்த வழியில் போகிறேன். சரி சரி. ஏன்னா நான் மற்றவங்கள தப்பு சொல்ல முடியாதுமா. இப்போது நீங்கள் நிறையா ஆசன்கள்கிட்ட போகிறீங்க, குருமார்கள்கிட்ட போகிறீங்க, அவங்க வந்து உங்களை வரவேற்பாங்களே? ஏன்னா இப்போது நான் நம்ம ஒரு ஊரில் இருக்கோம், பிற ஊருக்கு போகும்பொழுது அவங்க முதல்ல நம்மளை வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா தன் கலை தன் மக்களுக்கு மட்டும் தெரியணுங்கிற ஒரு நோக்கம். இது தப்பு இல்லை, இது மனிதன் தன்னை தற்காத்துக்கு கொள்வதற்காக உண்டு பண்ணணும் ஒரு குணம் தான். ஏன்னா அந்த காலத்தில் ராஜா காலத்துலேருந்து நீங்கள் சொன்னீங்க. இன்னும் அந்த வழக்கம் வந்து குருமார்கள்கிட்ட இருக்கா, இல்லை நீங்கள் தேடி போகும்பொழுது அவங்க வரவேற்று அவங்க பற்றி உங்களுக்கு சொல்லித்தரா? இல்லை இல்லை, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் மாறிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட விளையாட்டு எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. தன்னோடைய அழிஞ்சு போகக்கூடாது, இது ஒரு நாலு பேர்த்துக்கு போய் சேரணும் அப்படின்னு. ரெண்டாவது, நீங்கள் எடுத்தோடனே ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் உங்களை கற்றுக்க வரா அப்படின்னா நீங்கள் உடனே கற்றுத்தர மாட்டீங்க. அதன் மூலம் கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதி இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. இவனுக்கு அந்த விஷயத்தில் வந்துட்டு அனுபவம் இருக்கா இதெல்லாம் தெரியணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்கள் விளையாட்டு என்னன்னு சொல்லி தருவீங்க. ஸோ நான் போன வரைக்கும் எனக்கு ஒரு வாரம் டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, மாதிரியெல்லாம் இருக்காங்க. டெஸ்ட்டுன்னா இந்த விளையாட்டு அவன் கற்றுக்குவானா, பொறுமை இருக்குதா, இல்லை மற்றவங்க மாதிரி கற்றுவானே உன் பாட்டுக்கு போயிடுவானா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம எப்படி இருக்கோங்கிறது இல்லை, கலைக்கு நம்ம எப்படி கலைக்கு எப்படி. ஆமாம், நீ அதாவது நீங்கள் வெளியே நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அந்த வேலையில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா செக் பண்ணுவோம். ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் என்ன, ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டியா, ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சியா, நீ வெளியே எப்படி வேணால் இருந்துக்குங்க. பட் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே லாயிட்டியாக இருக்கணும், அதுதான் எல்லாமே பார்ப்பாங்க. இப்போது நம்ம சேனலில் வந்து நிறைய சித்தர்கள் பற்றி பதிவுகள் போடுவது வழக்கம். இந்த சம்பந்தமாக போகும்போது, ஆன்மீக சம்பந்தம் சித்தர்கள்னு போகும்பொழுது பெருவாரியாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து ஒன்று இருக்குது, சித்தர்கள் வந்து மறைத்து கூறிவிட்டார்கள், ஏதோ ஒன்றையும் பரிபாஷையில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நான் இதை நம்பின நாளும் உண்டு. பிறகு நான் அதை தேடி போய் ஓடி நிறைய நூல் படித்து தெரிஞ்சுக்கும் பொழுது உண்மையாலுமே அவங்க எதுவும் மறைக்கலை, நமக்கு புரியலைங்கிறது தான் உண்மைங்கிறது எனக்கு ஒரு புரிதல் வந்தது. நான் அதிலிருந்து அவர்கள் மறைத்தார்களோ பரிபாஷையில் பாடினாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க புரிஞ்சு, வாதியர்கள் வித்தையை மறைச்சாங்களா? இல்லை, அப்படி இல்லைங்க, வாதியர்லாம் வித்தைகளை மறைக்க மாட்டாங்க. ஒரு ரெண்டு விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்று, சொல்லித்தர சொல்லித்தர வாதியர்லாம் போயிருக்கலாம், இல்லை அது கற்றுக்கிற உண்டுனா ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். மீனிங் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு வாத்தியத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குடும்ப சூழ்நிலைனால அங்கேருந்து நீங்கள் நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வெளியே வந்துருப்போம். ஆமாம், நீங்கள் வெளியே போயிருப்பீங்க, இல்லை மனஸ்தாபம் எதாவது இருக்கலாம். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் ஃபஸ்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தாகணும், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைட்டு நம்ம எய்த்தோடய டிஸ்கன்யூ பண்ணி போயிட்டோம்னா அந்த லெவன்த் டுவெல்த் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது, நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம், முழுமையாக முடிக்க மாட்டோம். ஸோ அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது, ஒரு வாத்தியார் ஒரு 10 மாணவர்களை ரெடியாக வச்சுருப்பார், அவருக்கு அப்புறம் அவங்க 10 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளையாட்டு வச்சுருப்பார். அந்த காலத்தில் வந்துட்டு ஃபோனோ செல்ஃபோனோ வாட்ஸ்அப் குரூப்போ அதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லி நான் ஒரு விளையாட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து அந்த விளையாட்டு சொல்லித்தரேன், அதே விளையாட்டை வேறு ஒரு ஸ்டைலில் இன்னொருத்தர் சொல்லித்தருவேன். அவர்கிட்ட இருக்க அதே 10 மாணவர் அதே 10 மாணவர்கிட்டயே வந்துட்டு பிரித்து பிரித்து ஒரு விளையாட்டை 10 பிரிச்சுருவாங்க.
பிரித்து 10 வகையான பண்ணி நீங்கள் வெளியே போய் மாணவர்களுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குழந்தை வந்து விளையாண்டுருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவார், ஓ இது இந்த விளையாட்டு வந்து இவனுக்கு நான் போட்டுவிட்டேன் இவன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான், கரெக்டுங்களா? அப்போது உங்கள் உங்கள் கூட இருந்தவர் இப்போ என்ன சொல்லுவார்னா, இந்த விளையாட்டு எனக்கு சொல்லித்தரவே இல்லையே, வாத்தியார் சொல்லி கொடுத்த விளையாட்டு அதுலேயே தான் இருக்கும், அதை கரெக்டாக பிரித்து என்றைக்கு பார்க்குறாங்களோ அதான் பிரித்து இருக்கிறத என்றைக்கு சேர்ந்து ஓ இதுதான் விளையாட்டுன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்போ அவர் ஆசானாயிடுவார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது ஃபைனல் டெஸ்ட் மாதிரி. ஆமாம். ஓ சூப்பர். ஸோ நீ தனியாக இருன்னு சொன்னாலும் கூட அங்கே ஒரு டெஸ்ட் இருக்கு, இருக்குங்க. ஓ வெரி நைஸ். இது இது வந்து நிறைய பேர் வந்து கணிக்க முடியாமே தங்களுடைய ஆயுட்காலத்தை கழிச்சதும் உண்டு, இருக்கு. ஸோ அதனால தான் அதை தெரிஞ்சவங்க பெரிய ஆளாக வந்து அந்த அதனால தான் ஆசான் ஆசானாக இருக்காங்க, நாங்கள் பயிற்சியாளராக இருக்கோம். ஸோ அதனால தான் ஆசான்னு உருப்படியாக சொல்லக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறவாக இருக்கும். ஆமாங்க. இப்போ என்னன்னா, நான் ஒரு 18 விளையாட்டு மாசான் வச்சுருக்காரு, எனக்கு 17 தான் சொல்லி கொடுத்தேன், 18 சொல்லி கொடுத்துருப்பாரு, அந்த ஒரு விளையாட்டு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எடுக்கணும். அவர் 18 சொல்லி கொடுத்துருப்பாரு, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும். ரெண்டாவது இன்னும் அதுக்கு மேலே போகிற ஆசான்லாம் பார்த்தீங்க, இப்போ இந்த ஷாவலின்லாம் பார்த்தீங்கன்னீங்களே, அந்த 35 சாம்பருக்குன்னா அவன் 36 சாம்பர்னு ஒன்று கேட்பான். இந்த மாதிரி ஆசானே வந்துட்டு அந்த ஒரு விளையாட்டு என்னங்கிறது நீயே போடு அப்படின்ட்டு இருப்பாருங்க. அவரோட 18 விளையாட்டு இருக்கும், 18 விளையாட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு, 17 பேர் வச்சுருப்பாரு, அந்த 18 கண்டுபிடிக்க சொல்லுவார், இல்லையா நீயே உன உருவாக்குன்னு சொல்லுவார். ஓகே. இப்படியும் இருக்குது, இருக்குது. எந்த பயிற்சியால் எந்த ஆசானும் சரிங்க, எந்த குழந்தைகளும் விளையாட்டு சொல்லி கொடுக்கூடாது, மறைக்கணும்ல யாருமே கிடையாது. நான் சொன்ன ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிருக்கலாம், இல்லைன்னா இன்னொன்று இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி மறைக்கப்பட்டது ஒரு சில விளையாட்டில் பார்த்தீங்கன்னா உயிர் போகக்கூடிய அளவுக்கு விளையாட்டுருக்கும், இது வந்து அவனுக்கு சொல்லி தரலாமா வேண்டாமா, இதனால் பிரச்சனை ஆகுமா, ஸோ மாணவனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, தேவையில்லாத இடத்துல பயன்படுத்துவானா அப்படிங்கிறது மாணவர் வச்சு அவர் கணிச்சிருவார், இந்த விளையாட்டு அவனுக்கு சொல்லித்தரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு ஆசான் கிட்ட குறைஞ்சது ஒரு 12-15 வருஷமாக அது இருக்கும். உடல் பயிற்சி மட்டும் போயிட்டு இருந்தது, அந்த மண்ணை வந்து கிளறினது என்னுடைய வேலையா இருந்தது அப்படின்ட்டு. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு சூழ்நிலை அப்படி எல்லாம் இருந்தோம்னா முடியாதுங்க, கலை வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஆமா, கலை கலையா பாக்குறது இல்ல. என் பையன் ஏதாவது கத்துக்கணும், அந்த குழந்தைகளுக்கு பொறுமை கிடையாது, வந்த உடனே கம்பு வேணுங்கிறாங்க, இல்லைன்னா அடுத்த நாள் கிளாஸுக்கு வர மாட்டேங்கிறாங்க. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்புறம் இதெல்லாம் பரவாயில்லைங்க, ஒரு சில பெற்றோர்களுடைய என்ன சொல்கிறதுங்க, இந்த ஒரு விஷன் இருக்கு இல்லைங்களா, என் பையனை கொண்டு வந்து உடனே எத்தனை மாதத்தில் கற்றுக்குவான், குழந்தையை கொண்டு போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தோடனே 10th எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவானுங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைய முதல்ல விடணும், நாங்கள் வந்து குழந்தைய நாங்கள் மாறணும், அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் எப்படி சொன்னால் பிடிக்குங்கிற எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கிறக்கே டைம் எடுக்கும். ஸோ இப்போ இவனை மிரட்டலாமா மிரட்டக்கூடாதா, அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அவங்ககிட்ட கற்றுக்கிறக்கே ஒரு 6 ஆயிரும் நாங்கள். அந்த 6 வந்து ஏன் இன்னும் என் பையன் சுற்றலை அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து கற்றுக்கிறதுக்குண்டான மனநிலைமை அவங்களுக்கு இருக்கணும். நிறையா குழந்தைங்க ஃபோர்ஸ் பண்ணி வந்து விட்டுட்டு போனவங்களும் உண்டு, நிறைய குழந்தை அவங்களே வந்து விளையாண்டதும் உண்டு. ஒரு சில குழந்தைகளோட மெச்சூரிட்டி லெவல் பார்த்திங்கன்னா ஒரு 4 சொன்னால் கேட்டுக்குவாங்க, ஆனால் 6 பையனுக்கு நம்ம சொன்னால் கேட்க மாட்டான். அதை நம்ம குழந்தைகள் ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஸோ இது நம்ம ஒரு ஒரு ஆசான்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு மீசை வச்சுட்டு ஒரு அப்படி சுற்றுற மாதிரின்னு பார்த்தா, நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது ஒரு நர்சரி ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான் அவருடைய பொழப்பு இருக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 2 எங்களோட ஒரு குழந்தை வருது, ஒரு 4 குழந்தை. அந்த குழந்தை வந்துட்டு காலையில் வந்து மோஷன் போகிறதே பார்த்திங்கன்னா நம்ம க்ளாஸில் தான் இருக்கும், அவனுக்கு நான் தான் கழுவி விடுவேன், அவனுக்கு சொல்ல தெரியாது. ஆமாம், எல்லா குழந்தையும் விளையாண்டுருப்பான், அவனும் விளையாடுவான், அவனை புரிஞ்சுக்கிற நிலைமையெல்லாம் இருக்குது, சுற்றி இப்போல்லாம் செய்யணும், ஆனால் குறு குறு குறுன்னு நினைவே பார்ப்பான், என்னடா அப்படின்னு கேட்டால் அப்படின்மா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆசான் வந்து சும்மா அப்படியே மேடம் மேலே உட்காந்துருக்கிற மட்டும் இல்லாமல் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியும், ஆமாம், வயசே ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து மாற்றிக்கணும். நீங்கள் ஒரு பயிற்சியாளரான்ட்டு ஒரு 10-20 பசங்க இருக்காங்கன்னா அந்த 20-த்தோட மென்டாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு புரியுது, அப்போது இவங்களுக்கு இந்த மென்டாலிட்டி இருக்குங்கிறத புரிஞ்சாதான் இவனுக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் இதுக்கு கொடுக்க முடியாது,
ஏன்னா ஒருத்தன் அதை நல்லதாகவும் பயன்படுத்தலாம் தவறாகவும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம். ஸோ அவனை வர வேண்டான்னு ஒரு சொல்லலை, எந்த பயிற்சியாளர் வர வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வர வேண்டான்னு சொல் வரவே வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அவங்க மனநிலை நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஒரு பிரைமரி ஸ்கூல் அளவுக்கு நம்ம ஒரு வாத்தியர் இறங்குறவரை கூட மனசை நோக்கடிக்கிறோம்னா அவ்வளோ மோசமாக அவன் இருந்திருந்திருப்பான் கண்டிப்பாக. அது ரொம்ப பெரிய தவறு. இப்போது நான் சின்ஸ் இவ்வளோ ஒரு சில வருடங்கள் எனக்கும் இது சார்ந்த ஒரு சில பயணங்கள் இருந்த ஒரு நோக்கத்தினால நான் என்னோடய சைடு பூரா நான் கேரளா சைடு போய் களரி கற்றுக்கிட்ட ஒரு இது இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஆசன்கள் பார்த்தோன்னா கேரளா அப்படின்னு நம்மளுடைய கலை போல தான் அங்கேயும் உண்டு தான். ஆனால் அங்கே ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா வர்மப்புள்ளிக்கு இருக்கும், பிறகு மந்திரம் இதில் வந்து முக்கியம் கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு போர்க்கலையில் மந்திரம் பயன்படுத்துறது இல்லை, பெருவாரியாக யாருக்கும் தெரியாதுங்கிற ஒரு இது இருக்குது. ஏன் இதை நான் கேட்க வரேன்னா இது நம்மளதுலேயும் இருக்கா நம்மளர்களே இருந்திருக்கலாம். ஓகே, பட் நோ டேட்டா. நான் இன்னும் கற்றுக்கல. ஆ ஓகே, நான் கற்றுக்கல. இருந்திருக்கலாம், இருக்கலாம். ஓகே, இப்போ எங்கே தெரியல. ஆசானுகள் இருக்கலாம், இருக்காரு. நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. அவரை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், இருக்குங்கிறாரு. அதாவது மந்திர பிரயோகங்கள் வந்து ஆயுதங்கள் மேலே பயன்படுத்துறது, ஆயுதம் மேலே பயன்படுத்துறதுக்கு தன்னை கட தற்காத்து கொள்ள, அடுத்தவங்களை அழிக்கிறதுக்குல்ல தன்னை கத்தறதுக்குல்ல. பரவாயில்ல, ஏன்னா ஒரு ஒரு தடிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒன்றையும் இது கூட சேர்த்து நம்மளால் பயன்படுத்த இருக்குங்க. இப்போது எப்படி சொல்கிறது, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற மாதிரி தான். உடம்புக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் கடவுள் இருக்காருங்க. கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சுன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாத விஷயம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆமாம்னு சொல்லவும் முடியாது இல்லையா. இப்போது ஒரு கேள்வி, இப்போ அடுத்த கேள்வி மக்களுக்கு பெருவாரியாக வரலாம். எந்த வயசுலேருந்து அதை கற்றுக்கலாம்? எனக்கு நான் சொன்ன மாதிரி தானுங்க. ஆனால் 4 வயசுலேருந்து குழந்தைகளும் வந்துட்ருக்காங்க. 40 வயசுலேயும் இங்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. 75 வயசில் ஒரு தாத்தா வாக்கிங் போயிட்டுருக்கவர், அவரும் வந்து இங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு வயசு வித்தியாசமெல்லாம் இல்லைங்க, நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா இப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க 6 வயசு 12 வயசுக்கு தான் போங்க. இல்லை, உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 6 வயசுலேருந்து சேர்த்து விடுங்க, தப்பு இல்லை. ஏன் 6 வயசு? இந்த 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. 50 வந்தாலும் நாங்கள் விளைப்போம். ஓகே, ஸோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்லித்தரது 50 வயசாளுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்துலாம். நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. வளைக்கிறதுக்கு லேட் ஆகுமே தவிர வளையாமலாம் போகாது. என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்காருங்க, அவருடைய அப்பா வந்துட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். அவர் ஒர்க் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் சீட்டு தான், ஏசியிலேயே தான் இருப்பார். எல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி லைஃப் ஸ்டைலு. பையன் வரான் கிளாஸுக்கு வரான். அந்த நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும் வந்து ஜாயின் பண்ணும்போது. அண்ணன் தம்பி 2 பேர் வராங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, கம்பு சுற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்துட்டு மாஸ்டர் இந்த மாதிரி இடுப்பு பெயின் ஆகுது. யார் சொல்கிறான்? அந்த பசங்களோட அப்பா. அப்பா ஓகே, இடுப்பு கொஞ்சம் வலி வருது, முதுகு வலிக்குது, நீசெல்லாம் கொஞ்சம் வலிக்குது அப்படின்ற. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு வந்து விட்டுட்டு எப்போவுமே கார்க்குள்ளே தான் உட்காடுறீங்க, ஒரு வாரம் பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள சொல்லிடணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பையன் இப்போது 30 தான் அடிக்கிறேன்னா அப்பா 70 அடிப்பார். ஓ, அந்த இடுப்பு வலி கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. அதுதான் அதுதான் மேட்ரு. என்னென்னா அவர் வந்து ஜாயின் பண்ணும்போது முதல் ஒரு 2 நாள் ரொம்ப சிரமப்பட்டார். ஆக்சுவலாக பேக் பெயினில் ரொம்ப சிரமப்பட்டார். ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனார், மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டாரு, எல்லாம் பண்ணார். சரி, நீங்கள் பயிற்சிக்குள்ளே வாங்க அப்படின்ட்டோம். வந்து பயிற்சி பண்ணுறோம் நாங்கள் வந்து இதுக்கு, அதாவது இப்போ ஒரு பேக் பெயின் வருது அப்படின்னா அதுக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பேசிக்காக இந்த பயிற்சி பண்ணுங்கள், மொத்த உடம்புக்கு முதல்ல பயிற்சி கொடுங்க, எல்லா தசைக்கும் பயிற்சி கொடுங்க, எல்லா நரம்பும் வேலை செய்யட்டும், எல்லா வரும பிள்ளைகளும் ஆக்டிவேட் ஆகட்டும் முதல்ல அப்படி சொல்லி பயிற்சி கொடுத்துருவோம். ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் போனவர் இடுப்பு வலின்னு வந்தவர் அதுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை ஆக்சுவலாக இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகும், ஆயிரும். அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போயிட்டுருக்கவர் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாதுன்னு பாரு. பட் இன்றைக்கி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம் போகும்போது ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு கர்ணம் அடிக்கும்போது டக்குன்னு இடுப்பில் அடிபட்டுருச்சு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, மாஸ்டர் எனக்கு இடுப்பு வலி இருந்துச்சு சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு. சந்தோஷம். ஸோ அப்போ வந்து அவர் ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகுறாரு, சைக்கலாஜிக்கலாகவும். ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ப்ராப்ளம் கொண்டு வர்றது. ஸோ அப்போது இந்த உடல் பயிற்சி போர்க்கலைங்கிறத விட்டுட்டோம்னா, போர்க்கலை விட்டீங்கன்னாவே அடுத்தவங்களுக்கு உடற்பயிற்சி தானே.
ஸோ அப்போ இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைக்கலாஜிக்கலாக நம்ம ரெடி ஆகிடும். ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம இங்கே தியானம் எல்லாம் பயிற்சி பண்ணும்பொழுது தியானத்திற்குள்ள உட்கார்றதுக்கு முன்னாடியும் உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் லேசாக அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கம்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை ஏன்னா பிகாஸ் அவன் வந்து மென்டலாக ரெடி ஆகிக்குவான், பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், ஸோ மென்டலாக ரெடி ஆகிக்குவாங்க, தியானத்தில் உட்காரும்போது அவுட்புட் நல்லாயிருக்கும். அண்ட் தியானம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு லேசாக ஒர்க் அவுட்னா அந்த எனர்ஜி திருப்பி உடம்பு பூரா பரவட்டும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி தான். ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணி இன்றைக்கி நம்ம தனித்தனியாக பார்க்குறது ஒன்றும் இல்லை, ஒரு மிஷினை வாங்கி வச்சிட்டோம், அந்த மிஷினை யூஸ் பண்ணாமே இருந்தீங்க இல்லைங்களா, டிடின்னு ஒரு நாள் யூஸ் பண்ண என்ன ஆகும், லேட் ஆகும், கடக்கா முடக்காங்கும் ஆயில் ஒன்றும். அதே மாதிரி தாங்க மனுஷனோட உடம்பும் மிஷினும் எல்லாம் ஒன்று தான். அளவுக்கு அதிகமாகவும் வேலை செய்யக்கூடாது, அளவு கம்மியாகவும் வேலை செய்யக்கூடாது. தேவையானதை பயன்படுத்திகிட்டே வந்துட்டே இருந்தோம்னா அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது இது பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த சைனீஸ் கல்ச்சரையும் இந்தியன் கல்ச்சரையும் இது பண்ணோம். ஆஸ்திரேலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பூமராங் அப்படிங்கிறது வந்து என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆயுதம் அப்படிங்கிறதே அதை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அது கலையாக மாற்றிட்டாங்க, பட் அவங்க ஆயுதமாக தான் பயன்படுத்தினாங்க. இப்போது எல்லா ஆயுதமும் எல்லா முறையும் நம்மக்கிட்ட இருக்கும்போது இப்போ இந்த பூமராங் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருந்துதா இருக்குதா? இருந்தது, அது வளரின்னு சொல்லுவோம் நம்ம. வளரி, வளரி வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு உலோகம். ஓகே, அதனால் வளரிங்கிற பேர் அதுக்கு. அந்த காலத்திலே வந்து மன்னர்கள் வந்து போரில் பயன்படுத்திய ஒரு ஆயுதம். ஓகே, அதாவது இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற ஒரு எதிரியை கூட இருந்த இடத்துலேருந்து அதை வீசி தாக்கக்கூடிய முறை ஆக்சுவலாக அது. அதுவும் நம்மக்கிட்ட தான் இருந்ததுங்க. இருந்தது. ஆமாம். ஸோ இப்போ இது இதில் சொல்கிற மாதிரி அடிச்சுட்டா வருமா இல்லை? இல்லை, ஒரு சிலது வரும், ஒரு சிலது பட்டு அங்கேயே இருக்கும், விழுந்துடும். அப்படியும் இருக்கு, அடித்தாலும் வர, அடித்தாலும் வர்றது இருக்குது. அடித்து தாக்கி அங்கேயே உழுகக்கூடிய ஒரு ஆயுதமும் அதில் இருக்குது. இன்றைக்கி அது நம்ம வீசுறத பொறுத்து இருக்குது, அதை நம்ம பயிற்சி எடுத்த பொறுத்து இருக்குது. ஃபைன், ஃபைன். ஓகே, இப்போ நான் மேபி லாஜிக்கலாக நான் சொல்கிறேன், மொக்கடி விழுந்தால் கீழே விழுந்துடும், பிகாஸ் அந்த ஃபோர்ஸ் இல்லைங்கிறதுனால அது கீழே விழுந்துடப்போகுது. இப்போ வெட்டிட்டு வருதுன்னா அது அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால வந்துடும். ஸோ லாஜிக்கலாக சும்மா அந்த ஒரு ஆயுதத்தை வந்து சீக்கிரம்லாம் டக்குன்னு பயன்படுத்த முடியாதுங்க. அதுக்குண்டான காற்று சூழ்நிலை எப்படி இருக்குது, காற்றுடைய வேகம் எப்படி இருக்குது, நம்ம வீசக்கூடிய ஒரு எதிரியை வந்துட்டு நம்ம அதுக்குண்டான தொடர்பு தொலைவில் இருக்கிறாரா, அதெல்லாமே மைண்டில் கால்குலேட் பண்ணணும். அதனால தான் அன்றைக்கி போர் வீரர்களாக இருந்தாங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி இது வித்தியாசமே படுத்த முடியாது. என்னமோ இது ஒன்று உதாகரமாக இது இல்லை. ஏன்னா ஒரு ஒலிம்பிக் நடந்துகிட்ருக்கு, ஒரு அம்பு விடும்போதும் சரி, துப்பாக்கி சுடும்போதும் சரி, அந்த காற்றை கணிப்பாங்க. காற்றை கணிப்பாங்க, ஏன்னா அந்த ஒன்ஸ் அதுலேருந்து வெளியே வந்துடுச்சுன்னா காற்றை அதை மாற்றி விட்ரும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆயுதங்களும் அதே போல தான். கண்டிப்பாக. அப்போ ஒரு வீரனுக்கு வந்து இதை கணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த சென்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். இருந்தால் தான் தலை சிறந்த வீரனாக வந்துட்டு அந்த போர்க்கலையில் நிற்க முடியும். ஸோ அது ஒரு மேண்டட்டரி ரிக்குயர்மெண்ட். கண்டிப்பாக. ஓகே, ஓகே. நான் ஆச்சரியமாக இருக்கேன். இப்போ இன்னொன்னையும் கேட்குறேன். சின்ஸ் இது சொன்னதுனால, சீக்கியர்கள் வந்து அவங்களுடைய இந்த டர்பன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வலை மட்டும் ஒரு ரவுண்டாக ஒன்று போட்டு போடுவாங்க. இது நான் எதில் பார்த்தேன்னா நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு அலங்காரத்திற்காக நாங்கள் இப்படி பயன்படுத்திட்டோம். ஆக்சுவலாக அது வெள்ளக்காரங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை அலங்காரம்னு சொல்லி பயன்படுத்திட்டோம், பட் ஆக்சுவலாக அது ஆயுதம் தான், எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கும், ரவுண்டாக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்மகிட்ட ஏதாவது ஆயுதங்கள் நம்மளே சுருள்வால் இடுப்பில் பெல்ட் மாதிரில யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அது எத்தனை பேத்துக்கு தெரியும், சுருள்வால் வந்து இடுப்பில் வந்து பெல்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பிச்சுவா கத்தி அப்படின்பாங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்கும். ஒரு முழுக்கை சட்டைக்குள்ளே வச்சுருப்பாங்க, இடுப்பில் வச்சுருப்பாங்க, தெரியாது. கரெக்ட், கரெக்ட். இந்தியன் படத்தில் தாத்தா வச்சுருப்பார் இல்லைங்களா? ஆ, ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இந்த பெல்ட்டோட பெல்ட்டாக வெளியே தெரியாது. ஓகே. ஸோ இப்போ இந்த இத்தச்சோடுக்கு ஒரு தடி பயன்படுத்துகிறாங்க, அது பார்த்தீங்கன்னா முச்சான் குச்சின்னு சொல்லுவாங்க. முச்சான், அதான் மூணு ஜான் இருக்கக்கூடிய குச்சி அப்படின்பாங்க. குறுந்தடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சொடி குச்சி அப்படின்பாங்க. சொடி குச்சி, செடி குச்சி, செடி செடி குச்சி. ஒரு செடி வளரக்கூடிய அளவுக்கு தான் அந்த குச்சி இருக்கும், செடி குச்சி அப்படின்பாங்க. கட்டக்கால்னு சொல்லுவாங்க. நிறைய விளையாட்டுங்க. ஆக்சுவலாக நீ அதை பற்றி கேட்டது கரெக்டாக போச்சுங்க. அந்த வித்தையை கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு ஆசான்கிட்ட ஒரு 12 வருஷமாக அவன் கற்றுருக்கணும். அது ஒன்று மட்டும். ஆஹா, இல்லை இல்லை, அந்த ஒரு வித்தையை கற்றுக்கிறதுக்கு 12 வருஷமாக வெயிட் பண்ணணும். அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு, கண்டிப்பாங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆயுதத்தையும் அந்த செடி குச்சி வந்து தடுக்க முடியும், தாக்கவும் முடியும். அதில் வந்து வாய்த்தறி சூத்திரமெல்லாம் இருக்குது. அந்த விளையாட்டு விளையாடும் போது வாய்த்தறி சூத்திரத்தோடு பயன்படுத்திய காலமெல்லாம் உண்டுங்க. நாங்கள்
நான் அங்கே கிளாஸஸ் போயிட்டுருந்த பீரியடில் கலரிக்கு போகும்போது இவ்வளோ பெருசுக்கு ஒரு குச்சி சொல்லுவாங்க, கைக்குள்ளே அடங்கிடும், நூண்டு தான் வெளியே, அது வர்ம புள்ளிகளை தாக்கக்கூடிய குச்சி அது. ஆமாம், கால் பாடமும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அடிக்குள்ள அந்த காலுக்கு இப்படி ஒரு கட்டம் நிலச்சோடு, இப்படி இப்படி அது இருந்த இடத்துல தாக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான வியோகம் அது. என்ன எங்கள் குருக்கள் என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு அது இல்லை தம்பி, ஆனால் ஒரு 100 பேர் உன்னை ஒரு நேரத்திலேயே தாக்க வந்தாலும் நீ எங்கே இருக்கேன்னே தெரியாது, கூட்டத்துக்குள்ளே பூந்துருவானா டக்குன்னு, அவன் எங்கே போகிறானே தெரியாது, 100 பேர் எடுத்தையுமே அவனால் கொல்ல முடியும், அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அது இல்லை அப்படிம்பாரு. நம்மகிட்டையும் இல்லையா இல்லை இல்லையான்னு தெரியாத விடுங்க, நான் தேடிட்டுருக்கலாம், தேடலாம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இனிமேல் தேடலாம், அந்த மாதிரி எதாவது வியோகம் இருக்கான்னு தேடலாம். ஆனால் எனக்கு எங்கே வாதியர் சொல்லி கொடுத்ததுன்னா, ஒரு 10 பேர் வரைக்கும் தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தாலும் நான் கேட்டேன். எல்லா குழந்தையும் விளையாட்டாக கேட்குறது, ஒரு 15 பேர் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ட்டு சிம்பிள் ஒரே வச்சு நான் ஓடுவேன் அப்படின்னாரு. ஒரே வார்த்தை சொன்னேன், நான் சிரித்தேன், எதுக்குறா இவர்னு ஓடுவேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரித்தேன். ஆனால் அது உள்ள ஒரு சயின்ஸ் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஓடும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய வந்தால் முதல்ல வருவான் அடிக்கிறதுக்கு, கரெக்டுங்களா, அவனை ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ 15 பேர்த்துலேருந்து 14 பேர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நல்ல ஓரளவுக்கு ஓடக்கூடிய ஒரு 2 பேர் ஒட்டுக்காக வருவாங்க. 10 பேர்த்த அடிக்கிறவங்களுக்கு 2 பேர்த்த ஈஸி அடிக்கலாம்ல. ஸோ அவன் அந்த ஸ்பீட் லிமிட்டில் வர 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 ஒவ்வொருத்தங்களாக தாக்கக்கூடிய கம்மி பண்ணிகிட்டே வருவார். ஆனால் அதுக்கு முதல்ல அவர் சொல்லி கொடுத்தேன்னா மூச்சு பயிற்சி எங்களுக்கு, ஏன்னா இவன் தப்பிக்கிறவன் வேகமாக ஓடணும், கரெக்ட். அதுக்கு தான் நாங்கள் முதல்ல ஒரு குழந்தைகளை வந்துட்டு ஓடுன்னு எதுக்கு சொல்லணும், அந்த மூச்சு பயிற்சி. இன்னைக்கு நிறைய அப்பமா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, பையனை ஓட விடுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, உடற்பயிற்சி கொடுக்குறாங்க. 5 நாள் வலிக்கும், 6வது நாள் பழகிக்கும், பழகிறோம். ஏன்னா இன்னைக்கு ஜிம்முக்கு போகிறோம் வலிக்குது, ஆனால் அதுக்காக நிற்கிறது இல்லை. ஜிம்முக்கு போகிறோம் வலிக்குது அப்படின்னா அது நீங்களாக போகிறது, உங்களை யார் கட்டாயப்படுத்தி போகிறது கிடையாது. அந்த வலி வந்தால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு தெரியுது இது வலிக்கும் அப்படின்னு. ஆனால் சின்ன பசங்கள்ல அப்போ அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது யார், பெரியவங்க. பரவாயில்ல போ சரியாயிரும்னு. 2 நாள் வலிக்குதுன்னா 3வது நாள் லீவ் போட வச்சுட்டு மறுபடியும் 4வது நாள் வந்தால் எச்சா வலிக்கும், கரெக்ட். அதனால இப்போ பாருங்கள், நாங்கள் அதிகமாக பயிற்சியெலாம் கொடுக்குறதும் இல்லை. ஆனால் பயிற்சி வேணும்னு சொல்லி கொண்டு வந்து வர பெற்றோர்களும் இருக்காங்க, அவனை போட்டு அடித்து உதைக்கிற பசங்க இருக்காங்க, போட்டு நம்பி எடுத்துருவோம் அவங்களெல்லாம். பட் அவங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடியபடி பார்க்கும்போது ஒரு 4 or 5 இயர்ஸ் இல்லாமல் வேற ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்பா ஆமாம் பையன், அவனோட ஃபிசிக் நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கிறான்ட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா ஒரு பெரியவங்க ஒரு 100 தண்டால் அடிக்கிறாங்க, 100 பைட்டாக் அடிக்கிறாங்கன்னா அவன் அரை மணி நேரத்தில் 1000 தண்டால் அடிப்பான், 1000 பைட்டாக் அடிப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கர்ணம் அடிப்போம் ஒரு நாளைக்கு. என்ன வயசு இருக்கும், 7 வயசு ஆச்சு, 7 தான். ஆமாம், 7 வயசு ஆச்சு, அவன் உடம்பு அவ்வளோ உழைக்குது. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டது அந்த மாதிரி, அவங்க அப்பா சொல்கிறார் பரவாயில்ல பையன் கஷ்டப்பட்டோம். பட் அந்த கஷ்டமும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தாங்க, பாடி பழகிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாதுங்க. எத்தனையோ பேரண்ட்டு உள்ள குழந்தையை கொண்டு வந்து விட்ட உடனே அவன் அப்படி பண்ணுறான் பாரு, இவன் இப்படி பண்ணுறான்ப்பான்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படி சொல்ல. ஒரு பேரண்ட் என்ன பண்ணும் தெரியுங்களா, குழந்தைய விளையாண்டுருக்குறாங்க நீயே செய்ய மாட்டேங்கிறேன்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து கம்ப கையில் கொடுத்துட்டேன், நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. அந்த பையன் சின்ன பையன், அவன் ஓரளவுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு மென்டாலிட்டிக்கு அவனுக்கு ஒரு 1 மாதம் எடுக்குது. நீங்கள் பெரிய பசங்க தானே, அந்த சுற்ற எடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிட்டேன். அவன் என்ன சொல்லுவான், தீக்குள்ளே கையை விடாத சுடுன்னு சொல்லுவான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வெளியிருந்து சொல்லலாம், விட்டாதானே தெரியும், விட்டு பாருன்னு விட்டோம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்றைக்கி இதை அணுகும் பொழுது பெற்றோர்களும் சரி, ஒரு வயசுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, ஒரு ஒரு மென்டாலிட்டி வச்சுட்டு தான் வரணும். ஓகே, இட் டேக்ஸ் டைம், பட் பை டைம் நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா குழந்தைகள் ஸ்கூலில் கொண்டே விட போகிறீங்க அப்படின்னா, அவன் 12th முடிகிறதுக்கு அந்த ஸ்கூலில் ஓகே ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் மென்டாலிட்டி வந்துடுறீங்க. அப்போ ஏன் ஒரே பயிற்சி விளையாட்டை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. விளையாட்டை சீரியஸாக எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி நிலைமையே வேறு இல்லைங்களா, இந்தியா மெடல் அடிக்கலாம் மெடல் அடிக்கலாம் அப்படின்னா. இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இது சொல்கிறது உண்டு, எங்கள் வாத்தியருக்கு சொல்லுவாங்க, நீ கேம்ஸ் பீரியடெல்லாம் போய் கணக்கு பாடத்தையும் இங்கிலீஷ் பாடத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி ஒலிம்பிக்ஸில் மெடல் அடிக்கும் விளையாட்டு. இப்போ என்ன சொல்கிறேன், கேம்ஸ் பாடம் இருக்குன்னு இப்போ ஒரு ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பிடி பீரியட்ங்க ஒரு சப்ஜெக்டே இல்லை. ஓ, அப்படி வேறு ஆயிடுச்சு, இருக்குது நிறைய பள்ளிகள்லாம் இருக்குது. பட் அது மேண்டட்டோரி இல்லை, கண்டிப்பாக மேண்டட்டோரியம் தான், இவ்வளோ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், குழந்தைகளை விளையாட விடணும், இவ்வளோ கிரவுண்ட் ஸ்பேஸ் இருக்கணுங்கிறது மேண்டட்டரி தான். இன்றைக்கி நிறைய ஸ்கூலில் கிரவுண்டை காணும். படிப்பு ஒன்றே வந்துட்டு கை கொடுக்காதுங்க, படிப்பு தேவை,
ஆனால் அதையே தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்ட் கரெக்ட். பிகாஸ் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அந்த பிளட் ஃப்ளோ மூளைக்கு போகாது, ஸோ மூளை கரெக்டாக வேலை செய்யும். அதாவது மிஷின் கரெக்டாக இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் எப்படி வரும்? ஸோ இதுக்கு இந்த ஆயில் ஓடுற மாதிரி தான் வந்து இந்த உடற்பயிற்சி எல்லாமே கண்டிப்பாக இருக்கணுங்க. வாரத்தில் ஒரு நாளுங்கிறவ எனக்கு கேட்டால் வாரத்தில் அஞ்சு நாளுமே பிடி பீரியட் கொடுக்கலாம், தப்பு இல்லை. குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்க எதுக்குடா ஸ்கூலுக்கு போகிறோன்னு போகிறவங்களா இருக்கிறாங்க, ஸ்கூலில் எத்தனையோ மாணவர்கள் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவனுக்கு எப்படி வெளியே அவன் எப்படி வெளியே கொண்டு வரணும், என்ன பண்ணும் எது. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் இருக்கிற காட்டிலையும் பிடி பீரியடில் இருக்கிற அந்த பிடி மாஸ்டரோட அவனோட பாண்டிங் வேறு மாதிரி இருக்கும். உண்மை உண்மை. நீங்கள் அவர் அடித்தாலும் பிடிச்சாலும் பிடி மாஸ்டர் கூட ஓட்டிடுவோம். மற்ற டீச்சர் என்ன திட்டினாலும் சரி, ஆனால் அவன் பிடி மாஸ்டர் திட்டினான்னு வைங்களேன், அவன் கூட க்ளோஸாக தான் இருப்பாங்க. மற்ற மாஸ்டர்ஸ் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவர் போய் டே போடா அப்படின்னா போயிடுவான். கரெக்ட். ஏன்னா அவனுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்னால தான் இந்த அளவு நிலைமைக்கு உட்காந்துருக்கிறேன், அதுதான் உண்மை. சின்ஸ் நிறைய ஆசிரியர்கள் பற்றியும் அவர்களுடைய தன்மைகள் பற்றியெல்லாம் பேசணும். இப்போது ஒரு பையனுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது இருந்தாலுமே ஆசிரியருக்குன்னு ஒரு தன்மையும் உண்டு. அவரை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாணவன் போகிறதுக்கு ஒரு வயசு வரும், அதுக்கு முன்னாடியே நிறைய டிசிஷன்ஸ் மாறிடுது. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதும் ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல ஒரு ஆசானை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது என்ன? இது நான் எனக்கு தெரியும் அது அது அப்படி ஒன்றும் ஒன்று இல்லைன்னு, பட் நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் உண்டு, ஒரு நல்ல ஆசான் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்கும்ல, ஸோ ஏதாவது அதில் ஏதாவது சொல்ல முடியும். இல்லை, நல்ல ஆசான் இல்லை, ஆசான்னாவே நல்லவர் தாங்க. நல்ல ஆசான் இவங்க கெட்ட ஆசான் அப்படிலாம் கிடையாது. இப்போது ஒரு ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னா பக்கத்து கிளாஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பான், இவன் வந்து பிஏ படிச்சிருப்பான். ஸோ அதனால் பிஏ படித்தவன் வந்து தாழ்ந்தவனும் கெமிஸ்ட்ரி படித்தவன் பெரியவளோ அப்படிலாம் கிடையாது. இவன் விஷயத்தில் இவன் கில்லி, இவன் விஷயத்தில் இவன் கில்லி. ஸோ இந்த ஆசிரியர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா அவர்கிட்ட இருக்க வித்தையை நீங்கள் கற்றுக்குங்க. அதுக்குன்னு மற்ற வித்தையை கற்றுக்கிட்ட ஒரு ஆசானை வந்து நம்ம கீழ் மட்டத்தில் பார்க்கக்கூடாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்க வித்தைகள் வேறு, இவன்கிட்ட இருக்க வித்தைகள் வேறு. ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது? ஆமாம், உங்களுக்கு என்ன தேவை ஒரு வித்தையை கற்றுக்கணும், அதை கற்றுக்கிற முறை எப்படியோ அப்படி போய் அணுகுமுறை பண்ணலாமே தவிர, இப்போ வரைக்கும் நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஒருத்தங்க ஒன்று சொல்லித்தரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சொல்லித்தரலேங்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ படிச்சுக்கணுண்டா எடுத்தோன்னு அதை கேட்காத. ஆமாம். ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோன்னா அவர் மோசம், அவர் சொல்லித்தர மாட்டேங்கிறார் அப்படின்னு. ஒரு ஆசானுக்கு தெரியுங்க, ஒரு குழந்தைக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். இல்லை இவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கும் இந்த பையனுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஆ போடுறோம், அந்த ஆக்கு எவ்வளோ நேரம் எடுக்கணுங்கிற ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா? அப்புறம் தான் ஆணாக்கு போவோம். அதில் என்ன ஆனாலும் ஒன்றும் ஒரு சுழிதான் எடுக்க போகிறோம், அது ஈஸியாக எடுத்துடலாம். அந்த ஆ முதல்ல கற்றுக்கணும்ல, அது ஒரு வடிவம் வரணும். ஆமாம், அந்த வடிவம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வடிவம் ஈஸியாக இருக்குன்னு அவருக்கே தெரியும். ஸோ நீங்கள் மாஸ்டருக்கு டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும், உங்கள் குழந்தைகளுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும். குழந்தைகள் கேட்காதுங்க, பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள். எல்லா தப்பு சொல்ல, நான் தப்பு சொல்லவே முடியாது, மென்டாலிட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஏன்னா அவங்க இந்த ஃபாஸ்டான உலகத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி தான் இதுவும் இருக்கணும்னு நினைக்க எதிர்பார்க்குறாங்க. இப்போது இந்த மாதிரி நிறைய பயிற்சி கூடங்கள் இருக்குது, இது நம்மளுடைய பாரம்பரிய கலை தான் இது. இதுக்கு வந்து இப்போது ஒரு பயிற்சியாளராகவோ இல்லை ஒரு ஆசானாகவோ உங்களுடைய உழைப்பு தான் இதுக்கு முழுக்க இருக்கா? ஏதாவது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு உதவியோ இல்லை ஊக்கமோ ஏதாவது வந்து இருக்கா இதுக்கெல்லாமே? இல்லை, அப்படின்னு பார்க்க முடியாதுங்க. அரசாங்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஊக்கமும் வந்ததில்லைன்னா அரசாங்கம் மேலே தப்பு சொல்ல முடியாதுங்க. நம்ம ஒரு 40 குழந்தைகள் வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அரசாங்கங்கிறது ஒரு தமிழ்நாட்டையே கட்டி காப்பாற்றணும், அதில் நம்மளும் ஒரு சின்ன புள்ளி. இல்லை, இப்போ இந்த கலை வளர்ப்புக்குன்னு அவங்க ஏதாவது இல்லை, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்தான் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எங்கேன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காப்பு, நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலைன்னு சொல்லணுன்னா எப்படி இந்த அடிமுறை, சிலம்பம், குத்து வரிசை இதுக்கெல்லாம் ஒரு ரிசர்ச் போட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதாவது இது பயிற்சி பண்ண, இந்த பயிற்சி பண்ணுறது ஒரு 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 விருது, ஒரு பதக்கம் வாங்குறாங்க இல்லைங்களா, ஒரு தேசிய அளவில் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு அரசு பணிக்காகவும், அப்புறம் பள்ளிகள் சேர்த்துறதுக்கு உண்டான ஒரு ஒரு ரிடக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பண்ணும்போதில் எதுவுமே கொடுக்கல. ஆமாம் சார், நம்மளே கை ஊனிக்காரன் நம்ம அஞ்சு. ஆமாங்க, உங்களை நீங்களும் அந்த மாதிரி தான் இப்படி போயிட்டுருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ இப்போது
ஏதோ சொல்ல வந்தீங்கன்னா குறுக்கு பேசிட்டேன். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போது நீங்கள் எங்கே பயிற்சி கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க? நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க வயசு வரம்பு வித்தியாசம்னு ஒன்றும் கிடையாது, பட் இடம் ஏதாவது ஒன்று இருக்கணும். நீங்கள் கோயம்புத்தூருங்கிறது பேசுகிறது வந்து நேரத்துக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பயிற்சி கொடுக்குறீங்க, எங்கே என்ன முறையில் அந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கல? நான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கல்லூரியில் நம்ம பயிற்சி கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு முதல்வர் மாறினாங்க. அதுக்கப்புறம் வர முதல்வர் நம்மளை பற்றி ஒன்றும் தெரியல, அதனால் எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வர ஒரு மாணவனுடைய அவங்க பாட்டி, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்களோட ஒரு இடம் இருந்துச்சு, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு அந்த இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நன்றிக்காகவே பார்த்தீங்கன்னா அங்கே வரவங்கிட்ட வந்துட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்குன்னு தான் சொல்லியிருக்கோம், இதுதான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே கொடுக்கல. உங்களால் எது முடியுமோ அதை கொடுத்து நீங்கள் கற்றுக்குங்க. ஆனால் கற்றுக்கு வரும்போது முதல்ல சொல்கிறது தான், நான் என்ன கற்றுத்தரணும் அந்த முறைப்படி தான் கற்றுக்கணும். அந்த பொறுமை வேணும், கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ ஒரு காசுக்காகவோ இல்லை ஒருத்தங்க பெரிய ஆள் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் நீங்கள் மாற்றிக்கிறது கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய ஆசான் எப்படி சொல்லி கொடுத்தாரோ? ஆமாம், என்னோட ஆசான் எப்படி சொல்லி கொடுத்தாருங்கிறத விட இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நானும் ஒரு வரமுறை பண்ணிக்கிட்டேன். இத்தனை வருஷம் ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம இருந்து பழகி வந்தாச்சு. ஸோ நம்ம ஒரு அடுத்த கட்டம் போகும்போது நம்மளுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வைக்கணும் இல்லைங்களா? ஸோ நானும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். உணவு முறை அப்படி தான் சொல்லிட்டு வந்துருக்கேன். இப்போ நம்ம பேரண்ட்டு அது பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குற உணவு முறையெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சரியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மருத்துவமும் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன் இல்லை இல்லைங்க, நான் ஒவ்வொரு வாதியிட்டு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அனுபவத்தின் பேரில் அப்படியே ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கிறது தான், பரவாயில்ல. ஸோ இனி எவ்வளோ வருஷம் கழித்து உங்களை ஆசானாக வந்து இன்னும் ஆசானாக இருக்கிறவங்கள பைசியாளராகவே இருக்கிறதா நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் அதிகமாகிருது, பதவி கூட கூட நம்மளுக்கு தலையில் வந்து வெயிட் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதுலையோ, சரி அப்படியே வச்சுக்கோமே, நீங்கள் கற்றுக்கிட்டதில் வயதான ஒரு ஆசான் இருக்காருங்க நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் இருக்காருங்க, கந்தசாமின்னு சொல்லிட்டு. ஆமாம், 89 வயசு ஆச்சுங்க. இன்றைக்கும் காலைல 7 மணிக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள், உடற்பயிற்சி பண்ணிகிட்ருப்பார். 89 வயசு ஆச்சு, கரலாக்கட்டை இன்னும் சுற்றுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆசான் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வீரபாண்டி பிரிவில் இருக்காருங்க. இன்றைக்கி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஒரு என்ன சொல்லுங்கள், ஒரு பழைய நல்ல பெரிய மீசையெல்லாம் வச்சுட்டு ஆள் ஆமாம் பழைய ஜமீன்தாருமே ஆள் அப்படியே கம்பீரமாக இருப்பாருங்க, எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருப்பாருங்க ஆள். அவர்கிட்டே கொஞ்சம் விளையாட்டுருக்கு, அவர்கிட்டே ஒரு 2-3 விளையாட்டு கற்றுக்கிட்டேன். அப்புறம் கந்தசாமி ஐயாட்ட கற்றுக்கிட்டேன். அப்புறம் குணசேகரன் சொல்லிட்டு கெம்படி கலனியில் இருக்கார், அவரும் வயந்து முதியவர் தான், அவர்கிட்டையும் கொஞ்சம் விளையாட்டு கற்றுக்கிட்டேன். அவரது மான் கும்பு விளையாட்டுலாம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வாதியார்கிட்டையும் ஒவ்வொரு விளையாட்டு விளையாட்டுருக்கு. ஆமாங்க, இப்போ விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் குறவஞ்சி படம் போடுவார், கந்தசாமி ஐயா வந்துட்டு அலங்கார சிலம்பம் நல்லா விளையாடுவார், இவர் வந்துட்டு அலங்கார சிலம்பம் கத்தி சண்டை நல்லா போடுவாருங்க. அப்புறம் கோயம்புத்தூர் சித்தர் துரைசாமின்னு சொல்லிட்டு ஒரு வாதியார் இருக்கார், அவருக்கு ஒரு 80 வயசு பக்கம் ஆயிருக்கும். அவர் வந்துட்டு இந்த ரஷ்யன் ஸ்குவாடில் நல்ல பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவார், அவர்கிட்டையும் பாடம் கற்றுக்கிறேன். நான் நிறைய வாதியர்கள் இருக்காங்க இங்கே, இது நல்லாயிருக்கு. இப்போ அப்போ நீங்கள் சொல்லபடி பார்க்கும்பொழுது ஒரு திறனில் மூக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா வயசாகிருக்கு, அவங்ககிட்ட போகும்பொழுது அது ஒரு ஜூஸ் ஆகி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி நம்மகிட்ட வந்துடுது, கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க இத்தனை வருஷமாக ஒரு பாதுகாத்த ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தனுக்கான வெயிட் பண்ணியிருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் போகும்போது எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, இனி நிறைய இருக்கலாம் அவர்கிட்டையும், வேற யாருக்காவது கொடுக்கலான்னு வச்சுருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு. நான் இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், மேபி இது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் சார்ந்த ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். என்னுடைய குரு பேர் திரு பாலச்சந்திரம் மேனன் அப்படிங்கிறவர், கேரளாவில் சிட்டியூரில் தான் போய் களரி கற்றுக்கு போனோம், நானும் என்னுடைய நண்பனும் போனோம். அவங்க கேரளா வந்து தாய்மாமன் வழி சமுதாயம் தான், நம்ம வந்து மகன்னு சொல்கிற மாதிரி எங்கள் தாய்மாமன் வழி சமுதாயம் தான். ஸோ மருமகனுக்கு தான் எல்லாம் கொடுப்பாங்க, இங்கே நம்மளது மகனுக்கு, அங்கே மருமகனுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்னுடைய குருவனுடைய மாமா ரொம்ப ரொம்ப பேர் பெற்ற ஒரு ஆள், எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆளாம்.
இவ்வளோ ஒரு இத்தனை ஒரு அடிக்கு வந்து ஒரு ஓலைச்சுவடி இருந்தான், ஒரு சின்ன கட்டு, உனக்கு நான் தரண்டா அப்படின்னாராம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லலை, உனக்கு நான் தரண்டா, நான் இரு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு. எங்கள் குரு வந்து அப்போ சின்ன பையன், போயிட்டு வர்றதுக்குள்ளே ஓலைச்சுவடி காணும். குருக்களை அப்படின்னொன்னே விடுடா அது பரவாயில்ல விடு அப்படின்ட்டாராம். ஆனால் அதனாலேயே அவர் வந்து மனம் நொந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு அவர் சொல்லவே இல்லை, அவருக்கு தெரியும் பட் என்ன இருந்ததுன்னே சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. எங்கள் குருக்கள் வந்து அவர் இன்றைக்கி இல்லை, அவர் இருந்த நாள் வரைக்குமே என் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுவார். அது யார் கையில் இருக்கோ என்ன வித்தையோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார். என்னுடைய குருக்கள் அந்தளவுக்கு வருத்தப்படுவார். ஸோ இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துருந்துருக்கு. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொலைச்சிருப்போம்னு. இப்படி ஒரு குருக்கிட்ட இருந்து குருவுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுறோம், இது எப்பேற்பட்ட ஒரு விளைவு வந்து ஒரு அதுதான் வந்து குரு துரோகம்ங்க. அதுதான் வந்து குரு துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணவும் கூடாது, எடுக்கவும் கூடாது, கெடுக்கவும் கூடாது. அது வந்து குரு துரோகத்துக்கு சமானம். ஏன்னா என்னோட குரு சொல்லுவார், எங்கள் மாமா வந்து என்ன குருக்களை என்ன அவர் பண்ணினார் அப்படின்னு கேட்கும் பொழுது, என் மாமா ரொம்ப மெச்சூர்டு, அது ஒன்றும் சொல் பரவாயில்லடா நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதோட விட்டுட்டார். அவர் எதுவுமே பேசலாம், ஆனால் அவர் மனசுக்குள்ள அந்த வேதனை வந்து இல்லை. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, பட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இது எடுத்து படித்தனாலே உனக்கு ஒரு விஷயம் தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் போது கட்டணும், அதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் அதோட விளைவு என்னன்னு தெரியும். படித்தா என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு அவர் விட்டுட்டாரு, பட் ப்ராக்டிக்கலாக அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை இவர் சொல்லாமல் போயிட்டாரே. ஆமாம், அது வந்து அவர் விடுடா பரவாயில்ல அப்படின்னு, அதுதான் ஒருவேளை அதுதான் இவருக்கு உறுதி இருக்கும். இல்லை என்னோட குருக்கள் அது சொல்லியிருக்காரு, என் குருகிட்ட நான் கேட்டேன், குருக்களை உங்களுக்கு தெரியும்ல சொல்லி கொடுங்கன்னு. வேணாண்டா, அது நான் கொடுத்து அதுக்கு குருவாக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் போல. அது ஒரு முறையாக போகணும், அது தடை அங்கேயே வரும்பொழுது அது உனக்கு வர வேண்டாம், அது விட்டு வாழ சொல்கிறது. பார்த்தா இப்போவும் நம்ம கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு, இந்த விளையாட்டுக்காண்டியே கல்யாணம் பண்ணாமல் இருந்த வாத்தியார்களும் இருக்காங்க. ராமன் லக்ஷ்மன் சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப ட்வின்ஸ் இருக்காங்க, அதில் ராமன் அண்ணன் லக்ஷ்மணன் சொல்லிட்டு வாதியாருங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா குஸ்தி செய்கிறவங்க, குஸ்தி மருத்துவம் பண்ணுறவங்க. ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒருத்தர் வந்துட்டு இதுக்கு இந்த கலைக்காண்டியே வந்துட்டு கல்யாணமே பண்ணல, இப்போ வரைக்கும் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. 75 வயசு ஆச்சு அவங்களுக்கு. அவங்களோட அப்பா வந்து கோதா முத்துவாதியர்னு சொல்லிட்டு சிங்காநல்லூரில், அவங்களும் எல்லாம் குஸ்தி செய்கிறவங்க தான். இந்த மாதிரி நிறைய வாதியம் இருக்காங்க, முருகேசன் வாதியார் இருந்தார், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேட்க கேட்க தான் எனக்கு வாயில் வரும். அதுதான், ஸோ அவங்களாம் வந்து அந்த பிறப்பே வந்து இந்த கலைக்காகவே பிறந்த மாதிரி ஒன்று இல்லை. கண்டிப்பாக என்னடா மனுஷன் பிறந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வேலை கண்டிப்பாக இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும், தலையில் எழுதியிருக்கும். அதில் எனக்கு இந்த ஒரு பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு வாத்தியர்களுக்கும் இருந்திருக்கலாம். கரெக்ட். ஸோ ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப், அது வந்து உங்களது வந்து இது அப்படின்னு எடுத்துட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆ, கண்டிப்பாங்க. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்கிறதுங்க, ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, நம்ம மாஸ்டராக பார்க்குறாங்க, நாம் வந்து ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போய்ட்டு நம்மளை பார்த்தா நம்ம போய் பாஸ்ன்னு சொல்லுவோம், கை கட்டி நிற்போம், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவங்க சரி, ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, என் இடத்துக்குள்ளே வந்தாங்கன்னா மாஸ்டர்னு இருப்பான், நான் உட்காருனா உட்காருவாங்க, எந்திரிக்கினா எந்திரிப்பாங்க, இது செய்யுங்கன்னா செய்வாங்க, பயிற்சி செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டேஜ் நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு அதுதான் ஒரு குருங்கிறதுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை. இல்லை, குரு அப்படிங்கிறத விட நான் பிறந்ததுக்கு ஒரு மதிப்பு வருது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ரெக்கக்னேஷன், நல்ல ரெக்கக்னேஷன் வருது. பரவாயில்ல, ஒரு சுயநலம் தான், தப்பில்லை தப்பில்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப், ஒரு ரெக்கக்னிஷன், எனக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம இன்றைக்கி வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஊதியம், பொருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இல்லையா? நம்ம என்ன தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலுமே ஊதியம் அப்படிங்கிறது ஒன்று தேவை. எவ்வளோன்னு இல்லாத எதுவும் இது பண்ண வேண்டாம், பட் உங்களுக்கு தேவைக்கு இல்லை போதும் அப்படிங்கிற அளவுக்கு இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் அப்படிங்கிறது உங்களால் ஈட்ட முடியுதா? இல்லை, ஈட்ட முடியுதான் இல்லை, ஈட்டிட்டு தான் இருக்கும். பட்டு பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசையில்லை, சம்பாதிக்கணும் எங்களுக்கு அவ்வளோதாங்க. ஸோ அது அன்றாட தேவைக்கு வந்து எனக்கு அன்றாட தேவைக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கிட்ட நாங்கள் அந்த இடத்துக்கு வரவங்க கிட்ட தான் வந்துட்டு கொடுத்தது
கொடுக்கறது கொடுத்துட்டு பண்ணிக்கிறமே தவிர நாங்கள் போகிற இடத்துக்கு பயிற்சி கட்டணம் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஓ, நீங்கள் பர்சனலாகவும் போகிறீங்க ஒவ்வொரு இடத்துக்கு? பர்சனலாகவும் போயிட்டுருக்கோம். கேட்டர் கம்யூனிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூடுவாங்க, அவங்களுக்கு தனி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பள்ளிக்கூடங்களில் இப்போ நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். என்னுடைய ஜூனியர்ஸும் நிறைய கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து என்னை சஸ்டெயின் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து திருமணம் ஸோ முடிஞ்சுதா? இல்லை 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 இல்லை, இன்னும் ஆகலைங்க, இன்னும் ஆகலை. ஏன்னா சொசைட்டி அப்படிங்கிறது வந்து டாக்டர், இன்ஜினியர், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதுதான் பெருசு அப்படிங்கிறதும், மாதம் வந்து நான் 100,000 அப்படிங்கிற ஒரு தொகை ஈட்டுறேன், அதுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய கண்ணோட்டமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. பெண்களுக்கு இருக்கோ இல்லையோ, பெற்றோர்களுக்கு அது என்னமோ ஒரு மாய மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ உங்களுடைய சொசைட்டியில் உங்களுடைய ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது? இல்லை, நீங்கள் சொசைட்டின்னு சொல்கிறதுனால ஒத்துக்கோம். இப்போது நாங்கள் வந்துட்டு ஒரு பயிற்சியில் இருக்கிறோம்னா பொன் பெண் வீட்டாரில் என்ன கேட்குறாங்கன்னா, கம்பு சுத்துறாரா? ஒரு மோசமான ஒரு விஷயம் மாதிரி. இவங்க தான் இந்த இவங்க தான் இந்த தொழில் பண்ணும், இவங்க இந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற யாருக்கு எதுவும் கிடையாது. வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அடுத்தவங்கள பாதிக்கக்கூடாத ஒரு தொழில். குழப்பில்லை, கொள்ளையடிக்கலை, ஏமாத்தலை. என்னால் ஒரு 10 பேர் உடம்பு ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறாங்க. டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வருவாய் ஈட்டிகிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா நாளைக்கு ஐடி கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டா அடுத்த நிலைமை? இல்லை, சொல்லப்போனால் அந்த ஐடி கம்பெனிக்காரங்களுக்கே இப்போ நீங்கள் தான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஐடியிலேருந்து அவங்களுக்கு நம்ம தான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இல்லை, நான் கேட்குறதுன்னா ஐடியில் இருக்காங்க, ஐடியிலேருந்து டக்குன்னு உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா உங்களை அடுத்த நிலைமை? கரெக்ட். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கேபிட்டல் அமௌண்ட்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்குறவங்க வந்துட்டு மாப்பிள்ளை நல்ல பையனாக இருக்கனா கடைசி வரைக்கும் பார்த்து பண்ணலாம் கேட்குறது இல்லைங்க. என்ன தொழில் அப்படிங்கிறது தான் பெருசாக இருக்குது. ஆனால் நான் ஒரு சிலம்ப வாத்தியன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு பெருமையாக தான். என்னால் யாரும் கெட்டவங்களும் இல்லை, அழிஞ்சவங்களும் இல்லை. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால ஒரு சில ட்ராபேக்ஸோ நெகட்டிவோ? ஆமாம், நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறதுனா, ஒரு டாக்டர் எடுத்துங்க, வந்த நோய்க்கு தான் மருந்து கொடுத்து குணமாக்குறாங்க. கடவுளுக்கு அப்புறம் அவங்கள வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? நாங்கள் வரவே கூடாது, நோயை வரக்கூடாதுன்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறோம். எங்களை மனுஷனாவே மதிக்கவே. ஆமாம், அப்போ இன்னைக்கு நிறைய ஆசிரியர்களுடைய, ஆமாங்க, நிறைய பயிற்சியாளர் இப்போ உடற்பயிற்சி ஜிம் வச்சுருக்குறாங்க, ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு கராட்டே மாஸ்டர் இருக்காங்க, ஒரு சிலம்பவாதியாரெலாம் இருக்காங்கன்னா எதுக்கு ஒதுக்குறாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. நோய் வந்து குணப்படுத்துகிற டாக்டருக்கு இருக்கிற மரியாதையை வந்துட்டு நோயே வரக்கூடாதுன்னு சொல்லி காலையில் 5:30 எழுந்திரிச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எங்களுக்கே அந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. கேட்ட சிலம்ப மாஸ்டரா அப்படிங்கிறாங்க. அது ஏதோ ஒரு மோசமான ஒரு விஷயம் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் அந்த ஒரு மென்டல் பிளாக் இருந்துகிட்டே இருக்கு. இவங்க தான் இந்த வேலை செய்யணும்லாம் இல்லைங்களா? வருமானம் வரக்கூடிய எந்த விளையாட்டாக இருந்தால் என்ன, எந்த வேலையாக இருந்தால் என்ன, நம்ம செய்கிறது தப்பு கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ பெரிய சாமி வச்சிருக்கிறதே தலையை கொண்டு போய் ஒரு மருத்துவர்கிட்ட தான் காட்டுறாரு. புரிஞ்சுட்டேன், புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். கடவுளுக்கு அப்புறம் அவங்க இருக்கிறாங்க, எங்களை அவ்வளோ பெருசாக பார்க்க வேணும், ஒரு மனுஷனை மதிக்கலாமே. ஸோ இது எல்லா ஆசான்கள் சார்பாகவும் உங்களுடைய அந்த ஒரு கருத்து? கண்டிப்பாக எல்லா வாத்தியாருக்கும் சேர்ந்த நான் பேசுகிறேன். எங்களை அப்படி பார்க்காதீங்க, ஓ அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் வந்து குணப்படுத்திடுவார், ஆனால் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்கள் எங்கே வருவீங்க தெரியுமா? உடற்பயிற்சி கூடதுக்கு தான் வருவீங்க, ஒரு ஃபிசியோதெரப்பி தான் பார்ப்பீங்க. ஸோ இது வர்றதுக்கே முன்னாடி நம்ம கிட்ட காப்பாற்றுறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த ஒரு, இல்லை இப்போ இது பண்ணுறனால எனக்கு எதுவுமே ஆகாதான்னு சொன்னால் அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இயற்கை சூழலெலாம் மாறிடுச்சுங்க. நம்ம எடுத்துக்க ஒரு உணவு மாறிடுச்சு, நம்ம சுற்றி இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறிடுச்சு. ஒரு 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 எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு நான் இதை பயிற்சி பண்ணுறேன். பிகாஸ் வருதோ வரலையா அந்த தாட்டை கூட விட்டுடலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, ஆமாம், நான் காலையில் வாக்கிங் போகிறேன், ஜாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேங்கிற மாதிரி இதுவும் எங்கிட்ட ஒரு ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நான் இதுக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் அதே போல் இங்கே கிடைக்கிற பெனிஃபிட்டை என்னால் இதுலையும் ஈட்டிக்க முடியும். ஆமாம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று தரம் தாழ்ந்து, தரம் தாழ்ந்ததில் எதுவுமே இல்லைங்க. நாளைக்கு சாக போகிறவங்க கொஞ்சம் தள்ளி போடும். கரெக்ட். உடற்பயிற்சி வந்து என்றைக்குமே சாக தள்ளி போட்டுட்டு தான் வருமே தவிர உடனே நிறுத்த போகிறது கிடையாதுங்க. நிறுத்தலாம், ஓவர்லோட் கொடுக்கும்போது அதுவும் வினையாகும். வினையாகும்,
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மிஷினை வந்து அண்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஓவர் யூஸும் பண்ணக்கூடாது. மிஷின் ரொம்ப ஓட விட்டின்னு என்ன அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். ஸோ மாட்ரேட்டாக நம்ம அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு பழக்கத்தோடு நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் பேசியிருக்கோம், எனக்கு ஒரே ஒரு கேள்வி, என் மனசில் மேலே இருக்கக்கூடிய கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் பேசும்போது கர்லான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, கர்லா கட்டை இல்லையா? இன்றைக்கி நம்ம டம்பிள்ஸு பார்பிள் எல்லாம் வாங்குகிறோம், ஜிம்முக்கு போய் பல ஆயிரம் லட்சத்தில் செலவு பண்ணுற ஆட்கள் உண்டு. பட் இந்த கர்லா சுற்றுறது அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியத்தில் தொண்டு தொற்று இருந்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கு இல்லையா? இது எப்படி, இது ஏன் அந்த அது வழக்கொழிஞ்சு போன மாதிரி அது ஆகிப்போச்சு? இது உண்மையாலுமே இதனுடைய ரிசல்ட் தான் என்ன? பிகாஸ் நான் இப்போ ப்ராப்பராக நான் ஜிம்முக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணியே தான் கேட்குறேன். இதுக்கும் இதுக்கும் என்ன இது இருக்குது? இதை கற்றுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறதுக்கும் என்ன பாசிட்டிவிட்டி இதில் இருக்குது? இல்லை, நீங்கள் ஜிம்முக்கு இதுக்கும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம், ஆனால் நாங்கள் கனெக்ட் பண்ண மாட்டோம். இல்லை, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை, ஏன் அப்படின்னா, இப்போது ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா முதல்ல வந்து கார்ட்போர்ட், பிளாக் கார்ட்போர்டில் சாக் பீஸ் வச்சு எழுதணும். பட் இன்றைக்கி அப்படி இல்லை, ஸ்மார்ட் கிளாஸ் அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சுங்க. இன்றைக்கி ஜிம்மில் தம்பிள்ஸ்லாம் வந்துருச்சு, பட் அந்த காலத்தில் கர்லா தான். உடம்பு ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நம்ம கர்லா கிட்ட ரொம்ப பயன்பாட்டில் இருந்துச்சுங்க. ஓ, என்டையர் பாடி, என்டையர் பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் நம்ம ஒரு என்ன சொல்கிறதுங்க, இந்த ரத்த ஓட்டை சீராக்கிறதுக்கு நம்ம கர்லா கிட்ட அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கர்லா கட்டையை வச்சு நம்ம போரும் புரிஞ்சிருக்கோம். ஓ, கதை அந்த ஒரு கதையை தூக்கிறதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் அது. ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு கதை குறைஞ்சது ஒரு 30-40 கிலோ இருக்கலாம், 50 கிலோ இருக்கலாம். ஸோ அதை எடுத்து இது பண்ணுறாங்கன்னா உங்கள் ரிஸ்ட் கெப்பாசிட்டியெல்லாம், ரிஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கணும், ஷோல்டர் லெவல் இருக்கணும், உங்கள் நெக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது நம்ம பிரெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, சிலம்பம் சுற்றுறனால வந்துட்டு ரெண்டு மூளையும் வேலை செய்யும் அப்படின்பாங்க. சிலம்பம் சுற்றாது உங்களுக்கும் ரெண்டு மூளை வேலை செய்யும். பைக் ஓட்டுறீங்க, லெஃப்ட் ஹேண்டில் கிளச் போடுவீங்க, ரைட் ஹேண்டில் ஆக்சிலேட்டர் பண்ணுவீங்க. பட் அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் இதெல்லாம். நார்மலாக எல்லாத்துக்குமே வேலை செய்யும், ரெண்டு மூளை வேலை செய்யும், அதை இன்னும் ஸ்ட்ராங் படுத்தணும். இப்போ முதல்ல பேசும்போது ஒரு இது வந்தது, சின்ஸ் இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால ஒரு கேள்வி கேட்க வர்றதுக்குள்ளே எனக்கு இன்னொரு இது பாப்ப போச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பெருவாரியாக கர்லாக்குன்னு பாடம் சொல்லித்தரதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த இவ்வளோ இடமும் இல்லை. இந்த பாடங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபிசிக்கல் கிளாஸஸ் அப்படிங்கிறது எப்படி குறைஞ்சிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது எப்படி நம்ம வந்து கடைகளெல்லாம் மாறி வெப்சைட்டாக மாறின மாதிரி, இப்போ இந்த பாடங்களும் குருமுகமாக இருந்து படித்த ஒரு பாடங்களும் இன்றைக்கி ஆன்லைன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையாலுமே வரவேற்கத்தக்கதானே? நம்ம நாட்களில் இதில் ஒரு பாசிட்டிவிட்டி சொல்கிறாங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு அங்கே அவென்யூ இல்லை, ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதில்ல, இதில் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவுட்வேர்ட்லி பார்க்கும்பொழுது அவங்க கேட்குறது நியாயம்தான். பட் ஒரு பயிற்சியாளராகவோ இல்லை ஒரு ஆசான் கிட்ட கேட்கும்பொழுதோ இது சரியா தவறா, இது எந்த அளவுக்கு இது? இல்லை, இது வந்துட்டு வரவேற்கலாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு கலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பேசிக் லெவல் கற்றுக்கலாம் நம்ம. இங்கேருந்துட்டு நீங்கள் ஒரு வித்தியை இங்கேருந்து நீங்கள் செஞ்சு காட்டுறீங்க அப்படின்னா, அவர் அங்கே பழகிறார் அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் கற்றுக்கலாம். ஒரு பேசிக் லெவல் தாண்டி நம்ம வந்து இன்டர்மீடியட் வருவோம் இல்லைங்களா, அப்படி வரும்போது ஆசன் கூட இருக்கணும், நுணுக்கங்கள் கற்றுக்கணும். ஆமாம், நுணுக்கம். ஏன்னா உங்களுக்கு உடம்புல இன்ஜூர் ஆகக்கூடாது. இதை வந்து இந்த ஒரு நோக்கத்தில் தூக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது அதில். இது இப்படி தான் சுற்றணும் அப்படின்னு இருக்குது, இவ்வளோ ஃபோர்ஸில் சுற்றணும்னு இருக்குது. சும்மா எடுத்தமாக சுற்றணும்லாம் பண்ண முடியாதுங்க நம்ம. ஸோ நம்ம ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கலாம், ஆனால் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆசான்கிட்ட போகணும். இல்லை, நீங்கள் ஆன்லைன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் தான், கோவிட் டைமில் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பழகினாங்க. 2018லேயே நான் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்துட்டு, 2019 வாட்ஸ்அப் வீடியோ காலில் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் பேசிக் தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதோடு இருக்கிறது தான் வந்து நம்ம லிமிட்டு தான். ஓகே, ஏன்னா இப்போது கம்பு சுற்றுறோம், சுற்றும் போது ஒரு அடிபட்டுருச்சு. ஏன்னா இது ஏன் அடிபட்டுருச்சுன்னு சொன்னால், நான் வாங்கியிருக்கேன் பர்சனலாக, எங்கள் அப்சி கம்பு சுற்றுவார். ஸோ அது சுற்றும் பொழுது அவரை பார்த்துட்டு நம்ம சுற்றும் போது ஃபஸ்ட்டு அடி எங்களுக்கும் இப்படி சுற்றும் போது இங்கே விழுந்து தட்டி. அதுதான் என்னென்னா ஒரு வரைமுறை இருக்குது, இந்த கம்பு இப்படி சுற்றணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. எடுத்து ஏனாதானால சுத்தணும்னா, அது எங்கள் வாத்தியர் சொல்லியிருக்காரு, முதல் வாத்தியார் யாருன்னா கம்பு தான் நம்மளுக்கு. ஓகே, நல்லதாக கேட்டதை அதே சொல்லி கொடுத்துரும். நீ தப்பாக பண்ணுறீங்க, தப்பாக பண்ணீங்கன்னா சொல்லி கொடுத்துரும், நல்லா பண்ணீங்கன்னா சொல்லி கொடுத்துரும். நல்லா பண்ணும்போது உடம்புல எங்கேயுமே படாது, ஆனால் தப்பாக ஒரு சுற்று போகுது அப்படின்னா டப்புன்னு மண்டையில் விழுகும்.
அப்போது இந்த ஆன்லைனில் கற்றுக்கிறாங்க பொழுது இது போல் இருக்கக்கூடிய இன்ஜுரிஸ் ஒரு ஆசான் இருந்தால் டக்குன்னு சரி ஆச்சுரா சரி ஆச்சுரான்னு ஏதோ பண்ணிடுவார். இல்லை ஆசானாக இருந்தால் அந்த இன்ஜுரி ஆகிட மாட்டார். கை போகும்போதே அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த சுத்தம் அப்படி போகக்கூடாதரா கை மாற்ற அப்படின்னு பாருங்க. ஆனால் ஆன்லைனில் நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது ஆன்லைனில் கற்றுக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுனாலும் அடுத்த சுத்தம் அவன் என்ன பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சின்ன ஒரு லேகோ ஒரு சர்வர் ப்ராப்ளமோ ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ இது வந்து இஷ்யூஸ் அதில் ஒரு சில அளவுக்கு அதிகமாக தான், அதாவது 70% ஒரு ஒரு பாசிட்டிவ் இருந்தால் 30% நெகட்டிவ் இருக்கு இல்லைங்களா. நம்ம அந்த 70% பார்க்கக்கூடாது, 30% நெகட்டிவ் தான் பார்க்கணும். நான் எப்போவுமே முதல்ல ஒரு விஷயம் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னா பாசிட்டிவ் பார்க்க மாட்டேன், அதோட நெகட்டிவ் தான் முதல்ல செக் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் சார். ஏன்னா பாசிட்டிவ் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு பிடிச்சது மட்டுமே யோசிச்சு. ஆமாம், ஏன்னா ஆமாம் அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அதாவது கடலை பார்த்தோன்னே நீச்சல் அடிக்கும்னு தோணும், ஆனால் அந்த கடலுக்குள்ளே போகும்போது எவ்வளோ தூரம் போனால் நீச்சல் அடிக்க முடியும், எவ்வளோ ஆழம் இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் கடல் குதிக்க முடியும். ஸோ என்ன தான் மாடர்ன் ட்ரெண்ட் இருந்தாலும் கூட ஒரு லிமிட்டுக்கு யூஸ் பண்ணி கண்டிப்பாங்க. இப்போது நீங்கள் ஆன்லைனில் பழகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி விஷயம் அப்படி தான் ஆகிப்போச்சு. நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் கற்றுக்கிட்டு ஆசான் பேர் போட்டுக்கிறாங்க. ஓ அது வேறு நடக்குதா? கண்டிப்பாக கமர்ஷியல் ஆயிடுச்சு இல்லைங்களா. இன்றைக்கி ஆசான்னு சொன்னால் தான் நாலு பேர் வர்றாங்க. ஒரு அதான் என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஒரு 10 நாள் பழகினாவே நான் ஆசான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஒரு கம்பு எடுக்கிறோம்னா ஒரு சிலம்பத்துக்கு எந்த கம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னே என்ன கம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம முன்னோர்கள் எந்த கம்பு வச்சுருந்தாங்க. கம்புகள்லேயும் வகை உண்டு, வகை நிறைய இருக்குது, நிறைய வகை இருக்குது. காட்டு கம்பு இருக்குது, மூங்கிலத்தை சிறுவார பெருவாரை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆலமரத்தோட விழுது இருக்கு இல்லைங்களா, அதை பதம் பண்ணி பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. கருங்காலி குச்சி வச்சுருந்தாங்க, கருவேலங்குச்சியில் வச்சுருந்தாங்க, நிறைய குச்சி இருக்குங்க. ஒரு கம்பு எடுத்துட்டோம்னா அதை பாடம் பண்ணுறதே வேறு, அதுக்கு தனியாக நம்ம படிக்கணும். ஒரு காரணம் செஞ்சு அதை பராமரித்து வைக்கிறது. ஆமாம், ஒரு நீங்கள் ஒரு கம்பை எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதை நம்ம ஆயுதமாக மாத்திரக்கு ஏகப்பட்ட பாடம் பண்ணும், பதியம் பண்ணும், அதுக்கே டைம் எடுக்க சொல்ல. இதெல்லாம் தான் குரு முகமாக இருந்து கற்றுக்கிறதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு கம்பு நம்ம போய் கடையில் இப்போ வந்து நிறைய இது பெரம்பு வந்துருச்சு, நம்ம கடையிலலாம் போய் வாங்குறோம். பெரம்புலேயும் நிறைய வகை இருக்குது, ஜாதி கல்லார் ரைடான்னு சொல்லிட்டு வெள்ளைக்கம்பு, அது மாதிரி நிறைய டைப் வந்துருச்சுங்க. அதுலேயும் நம்ம வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பெரம்பாக இருந்தாலும் போர்க்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மூங்கில், ஏன்னா அதுதான் கட்டுக்கு நிற்கும். ஒரு எதிரி அடித்தாலுமே அந்த கம்பு வளையாமல் அடுத்து தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த கம்பை ரெடி பண்ணும். ஸோ ரெடி பண்ணி தான் கொண்டு போகணும், கண்டிப்பாக ரெடி பண்ணணும், அதுக்கே டைம் எடுக்கும். ஏன்னா இப்போலாம் நல்லா பாருங்கள், போர் அப்படின்னா உடனே வரமாட்டாங்க, ஒரு டைம் பீரியட் கொடுத்துருவாங்க இந்த அன்னைக்கு. அதுக்குள்ளே இவங்க எல்லாமே பாடம் பண்ணி எல்லா ஆயுதமெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இன்னைக்கு மாதிரி வந்தோமா குண்டை போட்டோமா சுட்டோமான்லாம் கிடையாது, அன்றைக்கி நேர்மை இருந்தது. அன்றைக்கி நேர்மை இருந்துச்சுங்க, நிறைய விஷயம் நிறைய அழிக்கப்பட்டாங்க, மறைக்கப்பட்டாங்க ஆங்கிலேயர், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஆபத்து கொடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அழிக்க தான் பார்ப்பாங்க. அன்றைக்கி ஆங்கிலேயர் வந்து கம்பை கண்டம் பயந்தாங்க, உயிர் போகுமோ தாக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அதுலக்க சயின்ஸை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்களும் கற்றுக்குறாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அவன் அழிச்சதையவே பிடிச்சிக்கிட்டு இது வேண்டாம் வேண்டாம் நம்ம வேண்டாங்கிறதுலேயே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அவங்களே கற்றுக்குறாங்க, நிறைய நாடுகளில் இன்னும் சிலமம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சயின்ஸ் என்னென்னு தெரிஞ்சிக்கிச்சு, அவங்க தேடி வந்து கற்றுக்குறாங்க, ஆன்லைன் மூலிமாவும் கற்றுக்குறாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ரெண்டு பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களும் கற்றுக்குறாங்க. ஸோ அது அப்படியே போகும். கர்லா கட்டை நீங்கள் கேட்டிங்களா, அந்த கர்லா கட்டையை பாடம் பண்ணுறது இந்த மரத்தில் தான் செய்யணும்ல இருக்குது, அதை வாங்கவும் எடுக்கணும், பாடம் பண்ணணும், பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி களிமண்ணில் போட்டு அதை ஊற வைக்கணும், அது நிறைய விஷயம் இருக்குங்க. அதில் எல்லாமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக பரவாயில்ல, ஏன்னா இது தெரிஞ்சதே ஆக்சுவலாக பெரிய விஷயம். ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த தடி எடுத்தேன் சுத்தினேங்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த தடி என்னென்னலாம் பண்ணி அதை வச்சது தான் நான் ஈஸியாக எடுக்க முடியுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ இது பெரிய உண்மை, நியூ இன்ஃபர்மேஷன் தான் இது ஆக்சுவலாக. பரவாயில்ல பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ நீ வரக்கூடிய காணொலிகளில் கண்டிப்பாக உங்களுடைய நிறைய இன்னும் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், இந்த கலை பற்றின நிறைய செய்திகள் வந்து உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இதனுடைய ஏன்னா இனி அடுத்தது வந்து என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி, ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இனி இதனுடைய நுணுக்கங்கள் எப்படி இருக்குது, இதனுடைய ஹிஸ்ட்ரி பேசலாம், அண்ட் ஏதாவது சுவாரஸ்யமான நிறைய தலைப்புகள், இந்த கலை பற்றின நிறைய தலைப்புகள் பேசலாம் அப்படின்னு இது பண்ணுறேன். ஸோ மக்கள்கிட்டையும் இது பெருவாரியான நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ ஏதாவது ஃபைனலாக நம்ம என் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள்
நம்மளுடைய இந்த கலை பற்றி மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு 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 உங்களுடைய கருத்து ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பாக. இது நம்ம தமிழோடைய பாரம்பரிய கலை. பாரம்பரிய கலை அப்படிங்கிறத விட பாரம்பரிய கலைன்னா நம்மக்கிட்ட நிறையா இருக்குங்க. பரதம் எடுத்துக்கலாம், பறையாட்டம் எடுத்துக்கலாம், ஒயிலாட்டம், சலங்கையாட்டம், நிறைய கலைகள் இருக்குது. எல்லா கலைகளும் பார்த்திங்கன்னா எல்லா கலைகளும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நடனம் ஆடம் ஒரு ஆடக்கூடிய ஆளுகளுக்கு பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி இருக்கணும், அந்த கலையை வந்து அதுக்கு யூஸ் ஆகும். பறை அடிக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுடைய ஒரு ஒரு அதுவும் ஒரு பயிற்சின்னு வச்சுக்கங்களேன். இது இதெல்லாம் தாண்டி சிலம்பம் ஏன் வந்துட்டு மேலே இருக்குது அப்படின்னா, இந்த சிலம்ப பயிற்சி வந்து நம்ம கொடுக்கறனால அவங்களும் ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்குவாங்க, நாமளும் ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம், அவங்களுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்மக்கிட்டேயும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க சுற்றும் போது ஒரு 10 பேர் பார்த்தா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம சுற்றுனா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். இது விட்டுறக்கூடாதுங்க. நம்ம தமிழர்கள் ஏதாவது என்னென்னமோ கற்றுக்குறோம், இதையும் கற்று வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நாளைக்கு போகிற இடத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம், அந்த இடத்துல ஒரு 4 பேர்த்த காப்பாற்ற முடியலனாலும் நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு தாட் இருந்தால் கூட கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதுக்காண்டி கற்றுக்குங்க. கரெக்ட். ஸோ நான் எப்படி எதுவுமே இல்லையா, நான் சேஃப்னாலுமே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நீ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக வந்து நீ அதுக்கு தான் சொல்கிறேன், என்னன்னா இது உடற்பயிற்சியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப இது கற்றுக்கணும் அடிக்கணும் பிடிக்கணும்லாம் வேண்டாம், உடற்பயிற்சி. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா, நாடி நரம்பு ரத்தம் இது எல்லாமே சுத்தமாக இருக்கணுமா, செய்யுங்க. நான் சிலம்பம் தான் செய்யணும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தற்காப்பு கலையில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு வாதியர்கள் இருக்கலாம், அவங்ககிட்டையும் போய் கற்றுக்குங்க. சிலம்பம் தான் நான் சொல்ல, எல்லா கலையும் ஒன்று தான், அது நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. கற்றுக்குங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எதாவது கற்றுக்கணுனாலும் வாங்க, எப்போ வந்தாலும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடலாம். ஃபைன், சூப்பர். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம மக்களுக்கு பேசி இப்போ எங்கிட்ட தான் வரணும்னு நான் சொல்ல, பக்கத்தில் ஏதாவது ஆசிரியர்கள் இருந்தாலும் போங்க, எங்கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்களும் வாங்க. இவ்வளோ தூரம் வந்து இதுதான் ஸ்டார்டிங்னு வேறு சொல்லிட்டீங்க, ஆனால் பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கோம். ஸோ நிறைய டேட்டா இருக்குது இதுலேயே. கண்டிப்பாக, ஏன்னா இப்போது வெறும் சிலம்பம் தான் பேசியிருக்கோம், இதில் வந்து பாடமுறைகள் இருக்குது, மூச்சு பயிற்சி, கட்டுப்பாடு இருக்குது, அப்புறம் எதிர்ப்பாடு இருக்குது, மல் இருக்குது, மல்யுத்தம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். சூப்பர். ஸோ அப்போ நீ கம்மிங் வீடியோஸ்லும் கூட கண்டிப்பாக இந்த பற்றின நிறைய செய்திகள் வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்சால், நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குது, இருந்திருக்கு, இன்னும் இருக்குங்கிற கூட மக்களுக்கு, இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது. அதான் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் இன்னும் நிறைய விளையாட்டு இருக்குது. சூப்பர். ஸோ இதை வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே யூஸ் பண்ணி நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம சேனலுக்கும் இதுக்கும் வந்து உங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு ஃபாலோவிங் வீடியோஸில் வந்து இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோ இது தாங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னும் இப்போவே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம நிறையா கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில வார்த்தைகள் அந்த வாக்கியங்களுக்கு உண்டான அர்த்தங்கள்லாம் நம்ம இன்றைக்கி நிறையா தெரிஞ்சிருந்திருப்போம். ஸோ தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க கையில் ஒரு விஷயத்தை வச்சுருந்துருக்காங்க, எத்தனையோ மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் நம்ம கையில் எஞ்சி இருக்கிறதே நமக்கு வந்து மிகை மஞ்சியதான நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம வந்து எடுத்து கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாலே நம்மையும் தற்காத்துக்க முடியும், நம்ம உற்றார் சுற்றம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் இது பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எனக்கு இல்லைனாலும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என்னால் ஸ்ட்ரெங்க்த்தாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். கண்டினியூஷன் வீடியோஸ் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன இது சார்ந்த அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஃபாலோஅப் வீடியோஸில் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ யா, இதோட இன்றைக்கு உண்டான வீடியோ நம்ம என் பண்ணுறோம். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்தனங்கள். நான் உங்க இடத்துல இருந்த பணி. நன்றி, வணக்கம். கட்சி வேல்! கட்சி வேல்! கட்சி வேல்!